வலைத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா? பயனுள்ள வீடியோக்களை பெற youtube.com/வலைத்தமிழை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை கிளிக் செய்யவும். என்னை பார்த்த உடனே சில பேர் பயந்து போயிருப்பாங்க, என்னடா திருப்பி உடனே வந்துட்டா போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு சின்ன கிராமத்தில் பேச போயிருந்தப்ப ஒரு 3000 பேர் அப்படியே குப்புறப்படுத்த தூக்கிட்டு இருந்தாங்க. பட்டிமன்றத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஒருத்தர் திடீர்னு எந்திரிச்சு பார்த்து நீங்கள் இன்னும் போலடோய் அப்படின்னு சத்தம் போட்டான். அவன் முழிச்ச பேர நாங்கள் உட்கார்ந்துருந்துருக்கோம். அது மாதிரி நான் திரும்ப பார்த்த உடனே பயந்துடாதீங்க. முதல்ல வந்தது நாளைய நிகழ்ச்சிக்கான ஒரு முன்னோட்டம். இப்போ 8 கவிஞர்கள் பங்கேற்கக்கூடிய இது ஒரு வித்தியாசமான விஷயம். என்ன அப்படின்னா, அவங்க கவிதை பாடுவாங்க, நான் பேசுவேன். இப்போ சுபவி அவர்கள் என்ன வந்து கேட்டாங்க, கவிதை எழுதிட்டீங்களா அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு பாதி உயிர் போயிடுச்சு. அப்படியே என்ன எனக்கு ஞான சம்பந்தம்னு பேர் வந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊர் சோழ வந்தால எங்கள் அப்பா திருமுறை கழகம்னு வச்சுருந்தாங்க, பன்னீர் திருமுறை பண்ணுற மாதிரி. அந்த திருமுறை கழகத்தில் ஒரு விழாவுக்கு ஆறுமுக நாவலர், இவர் பழைய ஆறுமுக நாவலர் இல்லை, கன்னியாகுமரி மடாதிபதி நாகர்கோவில்கார் வந்திருந்தார். அப்போ எனக்கு ஒரு 3-4 வயசு இருக்கும். விழா தொடங்கணும், கடவுள் வாழ்த்து பாடுற ஓதுவாரை காணோம். எங்கள் வீட்டில் ஓதுவார் எங்கள் சகோதரிகளுக்கு தேவார திருவாசகம் சொல்லி கொடுப்பாரு. நான் அது காதில் கேட்டு வச்சுருந்தேன். எங்கள் அப்பா என்ன பண்ணாரு, நீ பாடுறியா அப்படின்னாரு. எனக்கு இந்த மைக்கை பார்த்த உடனே இம்மைக்கும் மறுமைக்கும் ஒரு தொடர்பு இருந்தது போல உடனே அந்த மைக்கை வாங்கிட்டு, தோடுடைய செவியன் விட ஏறி ஒரு தூவன் மதி சூடி, காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன், ஏனுடைய மலரால் முனை நான் பணிந்து ஏற்றாரு செய்த வீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெண்மானவன் என்று அப்படின்னு திருஞான சம்பந்தர் முத முதல்ல பாடின பாட்டு நான் பாடினேன். வந்த மடாதிபதி எங்க அப்பாட்ட கேட்டார், பையன் பேர் என்ன அப்படின்னாரு. எங்க அப்பா சொன்னாரு, எங்களுக்கு குலதெய்வம் அங்காளேஸ்வரி அங்குச்சாமின்னு பேர் வச்சிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கங்க, இதுதான் என் சொந்த பேரு, யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுனால மைக்கில் சொல்றேன். உடனே அவர் சொன்னார், அந்த பேர் இருக்கட்டும், ஞான சம்பந்தன்னு வைங்க அப்படின்னாரு. ஒரே பாட்டில் பேர் வாங்கினோம், ஒரே ஆள் நான் தான். அதுக்கு பிறகு பாடல, எதுக்கு வாங்கினோம், அதான் பேர் வாங்கியாச்சுல. இப்போ அது மாதிரி கவியரங்கத்துக்கு வந்திருக்கேன். கன சிச்சபேசன்னு எங்கள் பேராசிரியர், தேவகோட்டையில் கந்தசஷ்டி விழா, அவர் பட்டிமன்றத்துக்கு வந்தவர். திடீர்னு கவியரங்க தலைவரை காணோம், காணோம்னா வரல. இவர் ரூமில் படுத்திருந்தவர் அடித்து எழுப்பி கவியரங்கத்துக்கு வாங்கினு கூட்டு வந்துட்டாங்க. எனக்கு ஒன்றும் கவிதை தெரியாதுன்ட்டுக்கா, நீங்கள் வாங்கிட்டாங்க. அப்புறம் அவர் கவியரங்க தலைமுறை முடிச்சுட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாராம், சாயங்காலம் குன்னக்குடி வைத்தியநாதன் கச்சேரி இருக்கு, அவர் வரலன்னா கவலைப்படாதீங்க, நானே வயலின் வாசிக்கிறேன். உங்களுக்கு வயலின் வாசிக்க தெரியுமான்னு கேட்காதீங்க, இப்போ நான் கவிதை என்ன தெரிஞ்சா செஞ்சேன் அப்படின்னாராம். அதனால சிவமணி ஒரு வேலை கொஞ்சம் லேட்டாகும்னா நான் அதையும் வாசிக்க தயார். பின்னாடி அத்தனை இசைக்கருவி வச்சுருக்காங்க, எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கிறோம். கவிதையை பொறுத்த மட்டும் இன்றைக்கு ஒரு 8 தலைப்புகளில் கவிதை வாசிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறாங்க. பெண்மை வாழ்க வென்று அதிகார நாற்காலி, மனிதன் என்பவன் கடவுளாகலாம், குக்கு என்றது கோழி, அறத்தான் வருவதே, புதிய பூமி புதிய வானம், விடியுமா இருளுமா, காற்று வெளியீடை என்ற இந்த 8 தலைப்பு. இந்த 8 பேர் இங்கே உட்கார்ந்துருக்காங்கன்னா பல்வேறு சுற்றுக்கள் இவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பிறகுதான் இங்கே வந்து இவருடைய கவிதைகளுடைய சிறப்புக்காக இங்கே அழைக்கப்பட்டிருக்காங்க. அப்படி அழைக்கப்பட்டிருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த கவிதைகளை தேர்ந்தெடுத்த அந்த நடுவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றிருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கணும். நீங்க இன்னொன்னு, கவியரங்கத்தில் தலைமையிலேக்கு நான் கலந்து கொள்ள கேட்ட போது நான் பயந்தேன்.
இந்த கவியரங்கங்கள்ல முன்ன வந்து வேகமா நல்லா பாடுவாங்க, சந்தம் இருந்தது. ஒரு காலத்துல காதுக்குத்தான் கவிதை, அதாவது மொழி நடை சந்தம் எல்லாம். என்னைக்கு சந்தம் எதுகமோனை போச்சோ அது கண்ணுக்கான கவிதைன்னு மாத்திட்டாங்க. அதாவது இப்படி வச்சுக்கங்களேன், கண்டென்ட் அப்படின்னா உள்ளடக்கம், ஃபார்ம் என்றால் அதனுடைய வடிவம். ஒரு காலத்தில் வடிவத்துக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. உதாரணமா வெண்பா பாடணும்னா ஈற்றடி முச்சீராய், ஏனையடிகள் நாச்சீராய், மாமுன் நிறையும் விளமுன் நேரம் கொண்டு வேற்றுத்தலை விரவாமல் வருவது கவிதை வெண்பா. இப்ப நான் சொன்னதை கேட்டவுடன் பலருக்கு அது வந்தாலும் வந்திருக்கோம், இப்படித்தான் பேச போறாங்க போட்டுருக்கு அப்படின்னு. இந்த வெண்பா எழுதுற விஷயத்த புலவர்களே நடுக்குவாங்களாம். புலி, புலவர்களுக்கு எது புலினா வெண்பா எழுதுறது. ஆனா கைவந்த கலை எதுன்னு கேட்டீங்கன்னா வெண்பா தானா. ஒரு மடாதிபதி படுத்திருந்தார், அப்ப சமையக்காரர் வந்து கேட்டாராம் என்ன சமையல் பண்ண. மடாதிபதி சொல்லியிருக்காரு பாருங்க, சற்றே துவையலறை. அவன் சரின்னு போயிருக்கான், தம்பி ஒரு பச்சடி வை, பச்சல் ஏதேனும் வறுத்துவை, குற்றமில்லை, காயமிட்டு கீரைகளை கம்மனவே மிளகு காயரைத்து வைப்பாய் கறி. இப்ப அவர் சொன்னது எழுதுறீங்களா, சமையல் குறிப்பு, என்ன சமையல் பண்ணணும். இத வெண்பால் சொல்லியிருக்காரு, காயரைத்து வைப்பாய் கறி, மூணு சொல்லா, பாக்கி இருக்கிறது பூரா நாலு சொல்லு. சற்றே துவையலரை, தம்பி ஒரு பச்சடி வை, பத்தல் ஏதேனும் வறுத்துவை, ஒரு டேஷ் குற்றவில்லை, காயமிட்டு கீரைகளை, காயம்னா பெருங்காயம், கம்மனவே மிளகு காயரைத்து வைப்பாய் கறி. கறின்னா நீங்க பாட்டுக்கு சைவ சித்தாந்தத்தில் அவர் கறி சாப்பிட்றது நினைச்சப்படாது, மிளகுன்னு அர்த்தம். கறி குழம்புனா நம்ம பாட்டுக்க மட்டன் குழம்புன்னு சொல்லப்படாது, கறி என்பது மிளகு. ஏன்னா நம்மகிட்ட வந்து மிளகாய் கிடையாது. வெண்பாவை இப்படி பாடினாங்க, இன்னைக்கும் வெண்பாவை வேகமாக பாடலாம். முதல் நாவல் எழுதின பிரதாபமுதலியார் சத்திர எழுதின வேதநாயகம் பிள்ளை திருவாவூர்துறை ஆதீனத்தில் பார்க்க வந்திருந்தார். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரு, மணியை பார்த்துருக்காரு, அடடே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, நீதிமன்றத்துக்கு போகணுமேனு வேகமாக கிளம்பி போயிட்டு ஒரு கடிதம் எழுதினாரா. அப்பெல்லாம் எல்லாமே பாட்டு தான், கல்வெட்டு பாட்டு, செப்பேடு பாட்டு, கடிதம் பாட்டு, நிப்பாட்டுன்னு சொல்ற வரைக்கும் பாட்டு தான் எல்லாமே. அதுல அவர் என்ன எழுதினாரா, சூர்வந்து வணங்கு சுப்பிரமணிய தேவே, சூர்வந்து வணங்கு சுப்பிரமணிய தேவே, டூ அட்ரஸ், நேர் வந்து நின்னை கெண்டு நேற்று ராத்திரியே மீண்டேன், ஊர் வந்து சேர்ந்தேன் எந்தன் உளம் வந்து சேர காணோம், ஆர் வந்து சொல்லியும் கேளேன் அதனை இங்கு அனுப்புவாயே. நான் வந்துட்டேன், என் மனசை விட்டுட்டு வந்துட்டேன், மனசை கூட்டுவாங்க, கொடுத்து அனுப்புங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். எவ்வளவு அழகு பாருங்க, வெண்பா பாடு பாடு கவிதையில நாலு உண்டு, ஆசுகவி, மதுரகவி, சித்திரகவி, வித்தாரகவி. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, உங்களை யாரையும் நான் இன்னும் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன். ஆசுகவினா ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ, மதுரகவினா இனிமை, சித்திரகவி என்ன தெரியுங்களா, இந்த பாம்பு மாதிரி ரெட்டடாங்க பந்தம்னு போடுவாங்க, அந்த பாம்பு தலையில பாட்டு ஆரம்பிச்சு வாழ்ல வந்து முடியும். இப்ப வீட்டுல தைப்பொங்கலுக்கு கோலம் போடுறப்ப போடுறீங்க இல்லையா, ஹாப்பி பொங்கல்னு தமிழ்ல எழுதுறீங்க இல்லையா, அதுதான் சித்திரகவி. அது மாதிரி சித்திரத்தை அதுல வரையணும். ரதபந்தம், கோமுத்திரி பந்தம், ரதபந்தம் தெரியுங்களா, தேர் பந்தர்ல கோயில் உச்சியில் ஆரம்பிச்சு பாட்டு வந்து சக்கரத்தில் முடியும். ரதபந்தம், தீப்பந்தம்னு கேள்வி பண்ணுவாரு பாரதியார். இது மாதிரி ஆசுகவி பாடுறான்னு தெரியுமா, அந்த காலத்தில் அஷ்டாவதானம் பண்ணுவாங்க, எட்டு வேலை ஒரே நேரத்தில் எட்டு வேலை பண்ணா அஷ்டாவதானி, பத்து வேலை பண்ணா தசாவதானி, பதினாறு வேலை பார்த்தா சோடசாவதானி, நூறு வேலையை பார்த்தா சதாவதானி. சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் வாழ்ந்த நாடு. ஒருத்தர் அவதானம் பண்ணி முடிச்சாராம் கேரளாவில், பண்ணி முடிக்கவும் நீதிபதி சேஷையான்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருந்திருக்கார். அவர் அதை பார்த்துட்டு அவதானம்னா என்னன்னு சொல்றேன், இப்ப பேசிக்கிட்டு இருக்கல, பேசிக்கிட்டே ஒரு ஒரு கணக்கு போட்டாருன்னா ஆன்சர் பண்ணணும், ரெண்டு
இவங்க வந்து ஒரு பாட்டு சொன்னாங்கன்னா என்ன ராகம்னு சொல்லணும், மூணு. அங்க இருந்து அவர் ஒரு குச்சியை கொண்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாருன்னா எத்தனை அடிச்சாரு சொல்லணும், நாலு. பின்னாடி இருந்து ஒருத்தர் பூவை என் மேல இருந்துகிட்டே இருந்தாருன்னா எத்தனைன்னு சொல்லணும், அஞ்சு. இத்தனையும் செய்யணும். இப்ப நீங்க ஒண்ணு இல்ல, காலையில பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது செய்யறீங்க இல்லையா, ஒரு பக்கம் சட்டியில வறுத்துக்கிட்டு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு சடை போட்டு மூத்த பயில கூப்பிட்டு ஒரு அற விட்டு அப்படியே விருச்சகராசி நேயர்களே அதை நின்று ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இதுல குளிக்க போன கணவர் துண்டை மறந்துருப்பாரு, அதை சுருட்டி எரிஞ்சிட்டு இதுல எதையாவது மாற்றி செய்ய முடியுமா? இத்தனையும் செய்யறது அஷ்டாவதான். நீங்க இந்த அவதானம் செஞ்சு முடிச்ச உடனே இந்த நீதிபதி சொன்னார, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளைகள்ட்ட அங்க உட்கார்ந்து இருந்தாராம், இவரை வாழ்த்து ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு இருக்காரு. உடனே பாடணும், ஒரு வாரம் டைம் கொடுக்கலாம் கேட்கக்கூடாது, ஆசு கவி இல்லையா. உடனே இவர் பார்த்துட்டு சொன்னாரா, ஆறுமுகம் பிள்ளை அந்த எழுதினவர் பேரு, அந்த அஷ்டாவதானம் பண்ணார் அவர் பேரு, ஆறுமுகம் பிள்ளை அவதானம் கண்டு எளியன் அவதானம் பண்ணார், அதை பார்த்து எளியன் வேறு முகமன் கூற வேணுமோ. முகமன் என்ன தெரியுமா, வாழ்த்து சொல்லுதல். வேறு முகமன் கூற வேணுமோ தேருலகில் சேஷையா, யார் அந்த நீதிபதி மெச்சி புகழ்ந்து சபாஸ் பேசையா என்ற பிறகு, சபாஸ் பேசையா என்ற பிறகு நான் வேறு முகமன் கூற வேண்டும். இதுல எல்லா வெண்பாவுக்குரிய அத்தனை இருக்கு. ஒண்ணு இல்லைங்க, இந்த நூற்றாண்டுல பேச்சு வழக்குல வெண்பா எழுத முடியும். நீங்க எல்லாம் அதை பழகிட்டீங்கன்னா புதுக்கவிதைக்கு போய் திட்டவே வேண்டியதில்லை. சே ஆகாசப்பட்டு ஒருத்தர் ஒரு ஊர்ல சேஷாசலம் இப்போ இருக்காரு, 100 பாட்டு பாடி இருக்காருங்க. என்ன கவிதைங்கிறீங்க, ஒரே ஒரு கவிதையை சொல்லிட்டு உங்களை கூப்பிடுறேன், நீ பயந்துடக்கூடாது. பேச்சாளர் கூப்பிட்டு அவர் வந்து பேசிட்டே இருப்பாருங்க. ஒரே ஒரு கவிதை சொல்ல பாருங்க, வெண்பா எழுதுறது கஷ்டமானா ஓசை கேட்டுட்டா வெண்பா நிக்குங்க அப்படியே. இப்ப ஜனகன மனதில் ராகம் பாடுறோம்ல, அது என்னதுலையாவது பாடிக்கலாம் சில பேர் தெரியாட்டி கூட. அதுவும் குறிப்பா எல்லாரும் ஏன் சேர்ந்து பாடுறது தெரியுமா, தேசிய கீதத்தை மொத்தமா ஒருத்தருக்கு முழுசா தெரியாது. அதனாலதான் கடைசியா ஜெயகேனு வந்து சேர்ந்துட்டு வாங்க சில பேரு. இங்க இந்த பாட்டை பொறுத்த மட்டும் ஒரு வார்த்தை சொல்லி முடிச்ச உடனே அந்த ஆசுகவி எப்படிப்பட்டது, சித்திரகவி எப்படிப்பட்டது, மதுரகவி எப்படிப்பட்டது, இதுகளை கேட்டபடியாக அந்த பேச்சு வழக்கில் கவிதை எழுந்தார் அவர் ஆகாசப்பட்டு. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, ஈஸியாக இருக்கும். தேச்சியாடான்னு கேட்டாக்க தேக்கலேம்ப, சலவைக்கு போட்ட துணி தேச்சியாடான்னு கேட்டாக்க தேக்கலேம்ப, தோச்சிய முதல்ல தோச்சியாடான்னு கேட்டாக்க தோக்கலேம்ப, தேச்சியாடான்னு கேட்டாக்க தேக்கலேம்ப, ஏச்சிடுவேன் ஏகாளி பையா எஞ்சட்டையை போட்டுக்கிட்டு சீகாளி போய் வந்தியா சி, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. கரெக்டாக 15 சொல் இருக்கும், எதுகை மோனை ஈட்டடி முச்சீர் எல்லாமே இருக்கும். தோச்சியாடான்னு கேட்டாக்க தோக்கலேம்ப, தேச்சியாடான்னு கேட்டாக்க தேக்கலேம்ப, ஏச்சிடுவேன் ஏகாளி பையா எஞ்சட்டையை போட்டுக்கிட்டு சீகாளி, சீகாளி தெரியுமா, சீர்காழி, சீகாளி போய் வந்தியா சி, முடிஞ்சு போச்சு. வெண்பா பாடுவது ஈஸிங்க. இன்னைக்கு சொல்ற கிரேசி மோகன் என் நண்பர், அவர் வெண்பா எழுதுறது அவர் ஸ்பீடுக்கு யாருமே எழுத முடியாது, அவ்வளோ அழகா எழுதுவார். ஆனா நம்ம மன்னவர் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அது வேண்டாம், அது ரொம்ப கடினமா இருக்கு. இப்ப நம்ம பையன் ஒரு கவிதை எழுதி கொண்டு காமிச்சான்னா, இது ஆசிரியப்பாவா வெண்பாவா வஞ்சிப்பாவா கலிப்பாவா விருத்தப்பாவான்னு வாத்தியார் கேட்டிருக்காரு, இது வருத்தப்பாயா அப்படின்னு இருக்கான். எதோ எழுதுனா படியா, எதுக்கு போய் கேட்கிறேன். இப்ப புது கவிதைக்கு கொண்டு வந்துட்டோம். சங்க இலக்கியங்கள் சொல்லப்பட்டு எழுதப்பட்டவையும்பாங்க, அது முழுவதும் என்ன தெரியுங்களா, யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா அது எழுதுனது கூட இல்லையா, அந்த ஓசை நேயத்தில் வந்ததா. கல்பொருளங்கும் மல்லல் பெரியாற்று நீர்வழிப்படும் புனைவோர் ஆறுயிர் முறை வழிபடும் என்பது திறவோர் காட்சியில் தெரிந்தன மாதலின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை கெழுதல் அதனினும் இளமே. தண்ணியில போட்ட கட்டை தண்ணி வழியா போற மாதிரி வினை வழியாக உயிர் போகுதுன்னு அந்த பாட்டு பாடுது. அதான் யாதும் ஊரே யாவரும் கேளு, இந்த பாட்டு ஒரு பக்கம், வெண்பா பாட்டு ஒரு பக்கம், அப்புறம் வந்த பக்தி பாட்டு பூரா 6-7 நூற்றாண்டுக்கு பிறகு 20-17 17-18 வரைக்கும் பூரா மரபு கவிதைகள் தான். தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தம் அத்தனையும் இசை பாடல்கள். மம்முது வந்திருக்கார் இசையறிஞர், இசை பாடல்கள் அத்தனையும் அவ்வளவு பாட்டு. தமிழ வாழ்வில் பாட்டு இல்லாத காலமே கிடையாது. தாலாட்டு, கல்யாண வீட்டில் பாட்டு, உப்பாரி எல்லாம் பாட்டு. ஏன்,
முதல் சினிமா வந்தப்ப ஒரு படத்துல எவ்வளவு தெரியுமா பாட்டு, 56 பாட்டு இருந்திருக்கு. நான் ஒரு படம் பார்த்தேன், 1000 வாங்கிய அபூர்வ சிந்தாமணி, 43 பாட்டு, பாரதிதாசன் கதை வசனம் அந்த படத்துக்கு. இது எப்படின்னு பாக்குறீங்களா, எழுத்து போடுறப்போ ஒரு பாட்டு, கதாநாயகனை காட்டுறப்போ ஒரு பாட்டு, கதாநாயகியை காட்டுறப்போ ஒரு பாட்டு, ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பாட்டு, தனித்தனியா ரெண்டு பாட்டு. வில்ல வந்துடுவான், கதாநாயகன் கையில விசத்தெடுப்பான் அப்போ ஒரு பாட்டு, குடிப்பான் அப்போ ஒரு பாட்டு, விழுந்து செத்துருவான், படம் முடிஞ்சுன்னு நினைப்போம். ஆவியா வந்து ரெண்டு பாட்டு பாடினான், விட்டா வீடு வரைக்கும் பாடிக்கிட்டே வருவாக்கி போட்டிருக்கு. இதெல்லாம் இருந்தது. ஒரு பக்கம் இசை பாட்டு, இன்னொரு பக்கம் மரபு பாட்டு. இவையெல்லாம் மாறி இது வேண்டாம் போதும், இந்த வரிகளையே நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அதனுடைய கருத்து இல்லாம போயிருது. உதாரணமா வெற்று வெண்பா அப்படிம்பாங்க, வெற்று வெண்பான்றீங்களா, உள்ள ஒண்ணுமே இருக்காது, ஆனா பாட்டு எழுதிட்டுருவோம். அது எப்படி ஒரு எழுதுனா, பாக்காவது கமுகம்பழம், பருப்பாவது தோரை, மேற்காவது கிழக்கே நின்று பார்த்தால் அது தெரியும் அப்படின்னா. இப்ப சொல்றது கூட உண்மைதான், பருப்பு கமுகு இதெல்லாம் அதுக்கு இன்னொரு பேரு. அண்ணன் என்பவன் தம்பிக்கு மூத்தவன், எப்படி கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க, அண்ணன் என்பவன் தம்பிக்கு மூத்தவன், திண்ணை என்பது தெருவில் உயர்ந்தது, கிழக்கு என்பது மேற்கே நின்று பார்த்தால் அது தெரியும் அப்படின்னு இருக்கான். அப்படித்தான் சொன்னாங்க, எப்பா கவிதையில ஒண்ணுமே இல்லை, வெறும் நீ வந்து கட்டம் கட்டாத கருத்துக்குவா அப்படின்னாங்க. அப்பதான் புதுக்கவிதை வருது. என்னுடைய பிதாமகர் யாருன்னு கேட்டா யார் யாரையோ சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சு பாரதி தான். பாரதி வசனகவதிக்கு முன்பாக புதுக்கவிதை முயற்சி எங்க பண்ணார் தெரியுங்களா, பாஞ்சாலி சோகத்துல பண்ணார், மாலை நேர வர்ணனை. பாஞ்சாலியை கூட்டு போய் அந்த பாரதி மாலை நேரத்துடைய அழகைங்கிறார், அதுதான் முதல் புது கவிதைக்கான அடித்தளம். வால்ட் பிட்மன் என்ற பிலடெல்பியாவுக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா, இங்க வந்திருப்பாங்க பல பேர், நான் போயிருந்தேன் பிலடெல்பியாவுக்கு, அங்க இருக்கிற அந்த பாலத்துக்கு பேரு பிட்மன் பிரிட்ஜ்னே வச்சிருக்காங்க. அந்த வால்ட் பிட்மன் வந்து புதுக்கவிதையுடைய பிதாமகர் அப்படிப்பாங்க. அவரை அதிகம் படிச்சவன் பாரதி, ஷெல்லி படிச்ச மாதிரி வால்ட் பிட்மனை படிச்சவன். இப்ப இவங்க வாசிக்க போறது கூட புதுக்கவிதைகள் தான். புதுக்கவிதையினுடைய அடித்தளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு சொல்லு கூட அப்படி போற போக்குல ஒரு ஒரு அதிர்வை ஏற்படுத்தணும். அப்புறம் ஹைகூன்னு கொண்டு வந்தாங்க, ஜப்பானிய வடிவம். அப்புறம் அது இப்ப குறும்பாங்க, இப்ப துளிப்பாங்கிறாங்க. நம்மளு இந்த நீங்க இங்க பாருங்க, இந்த மேடையில ரெண்டு பேர் இருக்காங்க, இந்த பக்கம் கம்பர் இருக்காரு, திருவள்ளுவர் இருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம், தமிழுக்கு கதி ரெண்டு பேர் தான், ஒருவர் கம்பர், இன்னொரு திருவள்ளுவர். தொல்காப்பியரா, நான் இன்ன ரெண்டு நாளா அவர் அப்படி நினைச்சிட்டு இருக்கேன், கீழே எழுதி வச்சுட்டு வேணாமா, சரி பரவாயில்ல, நானும் வந்த உடனே கம்பர் தான் நினைச்சேன், சரி அப்ப இருக்கட்டும். அப்ப அவர் தொல்காப்பியர், அவர் இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட போன கதையால ஆகி போச்சு, ரொம்ப நேரம் அதை படிச்சு பார்த்து சில பேர் இந்த அவர் சாப்பிடறத கொண்டு வாங்க அப்படிம்பாங்க. அதை ஒருத்தர் ரொம்ப நேரம் பரட்டிட்டு அந்த கடைசியா இருக்கிறது கொண்டு வந்துருக்கான், அது பிரச்சனை வேற கையில பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா அது கீழே இருக்கிறது என்னன்னு தெரியாம. சரி பரவாயில்ல, ரெண்டு போறார் தொல்காப்பியர் தான் முதல் தொடங்கினவர். இப்ப இந்த கவிதைகளை பற்றி சொல்ற போது, இன்னைக்கு திருக்குறளை சொன்னாங்க இல்லையா, பிள்ளைகள் முதல்ல காலையில 75 பேர் ஆடினாங்க. அந்த திருக்குறளை ஒருத்தர் சுருக்கி பாடிச்சான் தெரியுமா, அவங்களுக்கு குறுங்குறள்னு பேர் வச்சான், திருக்குறளை சுருக்கி பாடினான். திருக்குறளை 7 சொல்லுதான், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, 1330 சொல்லதான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு திருவள்ளுவர் ஒருத்தர் தாங்க 21st century நினைச்சவர். ஏன் தெரியுமா, நம்மளால மெசேஜ் தவிர வேற எதுவும் படிக்க மாட்டான்னு கண்டுபிடிச்சு, மெசேஜுக்குரிய மாதிரி 7 சொல்ல எழுதுன ஒரே ஆளு திருவள்ளுவர் தான். இன்னைக்கும் பெரிய மெசேஜ் படிக்க மாட்டேன் பாத்திருக்கீங்களா, என்ன நம்மளை பாடா படுத்துறாங்க சில பேர் மெசேஜ் போட்டு. எனக்கு ஒருத்தர் அனுப்பியிருந்தாங்க பொங்கலப்ப, லாரியில கரும்பு ஏத்தணும்னா காசு, லாரியில கரும்பு ஏத்தணும்னா காசு, கரும்பு மேல லாரி ஏறுனா ஜூஸ், இத படிச்ச நீ லூசு அப்படின்னு எழுதியிருந்தான். இதையே நான் படிச்சேன் நீங்க கேப்பீங்க, அது கடைசி வரைக்கும் அம்புக்குடி கீழே போட்டுக்கிட்டே இருக்கான்ல. அது மட்டும் இல்ல, கவியரங்கத்துக்கு தலைமை தாங்க சொல்லும் போது எனக்கு என்ன பயம் தெரியுமா, எங்க கல்லூரில ஒரு அம்மா, ஒரு பேராசிரியர் வேற டிபார்ட்மெண்ட்,
எந்த விழா இருந்தாலும் ஒரு நோட்டோட வந்துடும், வந்து கவிதை வாசிக்கும். அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு தோப்பா தோப்பரம்பசுவார் கண்ணீர் பொங்கும். அந்த ஒரு பைய வேற போட்டு வந்துடும், வந்த உடனே கவிதையை தொடங்கிடும். அந்த கவிதையை மட்டும் சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டுறேன், அப்படி வாசிக்காது. என்ன கவிதைன்னு கேட்டா கால்வல் திரும்பி கேட்டார், நீங்க அந்த மேடம் சொல்லணும் அப்படின்னு கேட்டாரு. ஒரு போன்ல சொன்னேன், அந்த அம்மா எல்லாத்துக்கும் வந்தோடனே அந்த கவிதையை பாடும். காலையில் எழுந்து, காலையில் எழுந்து கண்ணாடி பார்த்தேன், திரும்பி வாசிக்கும், கண்ணாடி பார்த்தேன் முகம் தெரிந்தது அப்படிங்கும். அப்படியே உயிரே போயிடும் நமக்கு. இதை எல்லா குடுத்துலையும் கேட்டா எங்க கதி என்ன ஆகும்? அவருடைய தோப்பா சொல்ற அந்த கண்ணாடி உடச்சா தான் சரி அவருக்கு அப்படிம்பாரு. இந்த ரெண்டு ரெண்டு தடவை கவிதை வாசிக்கிறப்ப நமக்கு பாதி உயிர் போய் போய் வரும். வெண்பா ஒரு காலில் கல்லானை, கண்பார்க்க கையால் எழுதானை, பெண்பாவி பெற்றாளே பெற்றாள், பிறநகைக்கு பெற்றாள், எற்றோ மற்றோ மற்றென்னு அவ்வையார் பாடினா. ஒரே ஒரு தடவை வெண்பா அப்படி பார்த்தா திருப்பி சொல்லணுமா? வெண்பா ஒரு காலில் கல்லானை, வெண்பா ஆசிரியப்பா அஞ்சிப்பா கலிப்பா திருத்தப்பா என்று பல வகையான பாவகைகள் உண்டு. இது புதுப்பா அப்படின்னு நம்ம வச்சுக்கிடுவோம். இந்த புதுப்பாவில் அவர்கள் பல்வேறு வகையான கருத்துக்களை சொல்ல இருக்கிறார்கள் எட்டு கவிஞர்கள். அந்த கவிஞர்களுடைய பேரை சொல்றேன், அவங்க எந்திரிச்சு வணக்கம் சொல்லிட்டு உட்காருங்க, அப்புறம் திருப்பி வாசிக்கலாம், உடனே வாசிச்சிடாதீங்க. முதல்ல வணக்கத்திற்குரிய இளங்கோவன் அவர்கள் கைதட்டணை பண்ணுங்க. எல்லாருமே சொன்னேன் சரி சரி, நீங்களும் என்ன பண்ணுவீங்க காலையிலிருந்து இந்த வேலையை தான் பார்த்துருக்கீங்க. திரு மகேந்திரன் அவர்கள், சித்ரா மகேஷ் அவர்கள், வித்யாசாகர் அவர்கள், கனிமொழி அவர்கள், தன்யா அவர்கள், பாஞ்சிநாதன் அவர்கள், பேராசிரியர் அன்பரசி அவர்கள், இவங்க தான் கவிதை பாட போறவங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் முன்னொரு தான் சொன்னேன், அவர்கள் கவிதையால் அத்தனை செய்திகளையும் சொல்லுவார்கள். ஏன்னா கவிதை என்பது என்னன்னா, பாரதி சொன்ன மாதிரி எமக்கு தொழில் கவிதை, நான் வேற எவனுமே துணிந்து சொல்ல, எமக்கு தொழில் கவிதை. இமைப்பொழுதும் சோறாதிருத்தல், கண்ணு மூடக்கூடாதுங்கிறான், நாட்டு குலைத்தல் அதான் முக்கியம், எமக்கு தொழில் கவிதை. டி கே சி அவர்கள்ட்ட ஒருத்தர் கூட்டு போய் ஒரு எழுத்தாளர்னு சொல்லியிருக்காங்க, அப்படியா சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்கன்னு கேட்டுக்காரு அவர். எழுத்தாளர் சரி, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? கவிதை சோறு ஓடுமான்னு கேட்போம், சோறு இல்லைங்க. காலத்தை வெல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் கவிதை நமக்கு கற்றுத்தரும். அதனால் கவிதரங்கம் இப்போது தொடங்குகிறது. நான் திரும்பி அப்புறமேல்தான் பேசுவேன், ஒன்றும் பயப்பட வேணாம். நம்முடைய பாரம்பரியம், கவிதைக்குரிய பாரம்பரியம், சந்த பாட்டுனா என்ன அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா, சிம்பிளா சொல்றேன், ஒரு பாட்டை கேட்கிற போது அது அப்படி கண்ணுக்கு தெரியணும். ராமன் முன்னாடி போறா, பின்னாடி சீதை போறா, அடுத்து இலக்குவன் போறான், மேல சூரிய ஒளி பட்டு ராமன் கருப்பா இருக்கிறதுனால மின்றான் அப்படியா, அப்படி போற போது பின்னாடி போற சீதை, பின்னாடி வரக்கூடிய இலக்குவன், இந்த மூணு பேரையும் கம்மன் சொல்லுவான் பாருங்க. சந்த பாட்டுனா எப்படி இருக்குங்கிறதுக்கு இந்த பாட்டு ஒரு முக்கியமான பாட்டு. வெய்யோ நொழி தன்மேனியில் விரிசோதியில் மறைய, வெய்யோ நொழி தன்மேனியில் விரிசோதியில் மறைய, பொய்யோ எனும் இளையாளோடும் இளையானோடும் போனான், மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிதோ, ஐயோ இவன் அழகு என்பது ஒரு அழிய அழகுடையான். எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தாருங்க, ராமாயணத்தினுடைய கதை யார் கையில கிடைச்சிருக்கணும்? வில்லிபுத்துராருடைய கையிலையும், வில்லிபுத்துராருடைய கதை ராமாயணத்தை எழுதின கம்பன் கையிலையும் கிடைச்சிருக்கணும் பாரு. ஏன்னா கதைன்னு பாத்தீங்கன்னா ராமாயணம் கம்மி, பாரதம்னு பாத்தீங்கன்னா கதை அதிகம். 3000 பாட்டுல வில்லிபுத்துரார் அடிச்சிருப்பாரு. அந்த பாட்டு சந்த பாட்டுலாம் கேட்டோம்னா நின்று போகும் இதயம். நான் எங்க அப்பாட்ட அடி வாங்கியிருக்கேன், ஏன் தெரியுமா? ஒரு பாட்டை ஒரு தடவை வாசிக்க சொன்னாரு, அந்த பாட்டை வாசிக்க முடியாம ஆரம்பத்தேன். பெருக்கல் பாட்டுங்க அந்த பாட்டு, 10x10 100, 100x10 அப்படி ஒரு பாட்டு இருக்கு. படை எவ்வளவு, 1 பத்தட்டு 1 ரூபா, 1 பத்தட்டு 1 ரூபா அப்படின்னு அந்த பாட்டு வரும். இந்த பாட்டுக்கு அடி வாங்கிருக்கேன், பாட்டு எத்தனை அடின்னு கேள்விப்பட்டிருக்கோம், பாட்டுக்கு எத்தனை அடின்னு வாங்கணுமே நான் தான்.
ஏன்னா அந்த சந்தை அப்படி போட்டு படுத்தோம். அதெல்லாம் இருக்கட்டும், நான் அந்த செவிக்குரிய காலம் மாதிரி கருத்துக்குரிய காலம் மூமேத்தா அவர்கள் எழுதின மாதிரி எதுகை செங்கோல் மோனை பல்லக்கு இவையெல்லாம் இல்லாத கருத்துக்கள் தம்மைத்தாமே ஆள கற்றுக்கொண்ட புதுக்கவிதை காலம் அப்படின்னு அவர் சொல்லுவார். புதுக்கவிதை பிறந்திருக்கிறது. இதோ நம்முடைய இளங்கோவனர்கள் முதல் சுற்றிலே பெண்மை வாழ்க என்று தொடங்க வருவார் அழைக்கிறேன். ரெண்டாவது சுற்று வேணுமான்னு நீங்க கேட்பீங்க, வேணும். நான் பாண்டிச்சேரியில் பட்டிமன்றத்துக்கு போயிருந்தேன், அங்கிருந்து ஒருத்தர்த்த ரெண்டாவது சுற்று வேணுமான்னு கேட்டேன், இந்த ஊர்ல தாங்காது அப்படின்ட்டார். அது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி புரியலன்னாலும் சரி, ஐயா வாங்க. இளங்கோவனவர்கள் பெண்மை வாழ்க என்று தன்னுடைய கவிதையை அழகாக சொல்ல வருகிறார். கைதட்டினா தாங்க வாசிப்பா இருந்தீங்க, என்ன உங்களோட பெரிய தொல்லையா இருக்கு, கைதட்டிக்கிட்டே இருக்கணும், வேற வழி கிடையாது. இப்படி இப்படி வச்சுக்கோங்க, இங்க நாய்க்கு இங்க கூட்டாங்க எனக்கு இந்த வைத்தியர்கள் பார்த்த உடனே சொல்ற மாதிரி பார்த்த உடனே மைக்கை கண்டுபிடிச்சு விடுவேன். இது பேசும் பேசாது கிட்ட வந்து பேசும். சரியா இருக்கும். இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கவியரங்க தலைவர் அவர்களுக்கு வணக்கம். ஐயா அவர்கள் இந்த சவுண்டு எனக்கு கேட்கல, கொஞ்சம் இது கொடுங்க, மானிட்டர் கொடுங்க, அவங்க பேசுறது அவங்க பேசுற மானிட்டர், நான் பேசுறது எனக்கு கேக்குது. கேக்குதா? இல்ல கேக்குதா? இல்ல அவங்க கேக்குது, நமக்கு கேக்கல. உங்களுக்கு கேக்குதா? சரி. ஐயா அவர்கள் மதுரகவி சித்திரக்கவி வெண்பா இந்த இலக்கணத்தெல்லாம் சொன்னாரு, அதை கேட்டுட்டு இருக்கும்போதே இப்படியே இறங்கி போயிடலாமான்னு பார்த்தேன். ஆனா கடைசியில புதுப்பா அப்படின்னு எங்க பாட்டில் ஒத்துக்கிட்டாரு. ஸோ அந்த தைரியத்துல முன்னாடி நிகழ்ச்சியிலோட சொன்னார் தெரியுங்களா, அம்பு ஒரு அம்பு அங்க போடு ஒரு அம்பு இங்க போடுன்னு. அந்த மாதிரி ஒரு சொல் அங்க போடுறோம் ஒரு சொல் இங்க போடுறோம், பிள்ளை இருந்தா மன்னிச்சுக்கணும். பெண்மை வாழ்க வென்று சின்னஞ்சிறு வளையலிட்டு சிங்கார பட்டுடுத்தி வண்ண வண்ண பொட்டும் இட்டு வாய் நிறைய புன்னகை சேர்த்து தத்தி தத்தி நடை நடந்து பவளவாய் மொழி பேசி மகிழ்ச்சி பேழையாகி வீட்டை கோயிலாக்கி எங்கள் செல்ல பேதையும் பெதும்பையுமானாய், எங்கள் செல்ல பேதையும் பெதும்பையுமானாய், பெண்மை வாழ்க பல்லாண்டு. துள்ளி துள்ளி ஓடியாடி துடுக்காய் வினா பல வினவி பின்னலிட்டு சடைபோட்டு மலர் சூடி மனம் மயக்கி அதிகாரத்துடன் ஆட்சி செய்து ஆரவாரம் பலவும் செய்து எங்கள் நெஞ்சம் நிறைந்த தேனாகி தெள் அமுதாகி மனம் மயக்கும் மங்கையும் மதிநிறைந்த மடந்தையுமானாய் பெண்மை வாழ்க வல்லாண்டு. அன்பினில் திண்மையாகி பரிவினில் எண்மையாகி அறிவினில் ஆழமாகி கொள்கையில் வன்மையாகி எண்ணத்தில் தெளிவாகி எடுத்த செயலில் உறுதியாகி காதலில் மென்மையாகி கொண்ட கணவனிடம் தன்மையாகி மதிநிறைந்த மங்கையும் தெளிவான தெரிவையும் பெருமை மிகு பேரிளம் பெண்ணுமானாய் பெண்மையே நீ வாழ்க வாழ்க வாழியவே. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா அப்புறமேல் இப்போ நம்ம யோசிச்சு வச்சுக்கிடுவோம். இவர் பாடின பாட்டில் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று இருக்கு, யாராவது சொல்ல முடியுமா? அப்புறமேல் யோசிச்சுக்கலாம். எப்படி ஆரம்பிச்சார் அதுக்கு வேணா ஒரு குழு கொடுக்க சொல்றேன். ஏன்னா எப்பவுமே ஏதாவது ஒண்ணுனா ஒரு குழு கொடுக்க அப்படின்னு கேட்பாங்க. ஒருத்தர் இன்டர்வியூக்கு போயிருக்கான், உன் பேர் என்ன இருக்காங்க, ஒரு குழு கொடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அவன் பேரே மறந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவர் பாடின பாட்டில் அபூர்வமான ஒரு செய்தி இருக்கு, அது என்னன்னு யோசிக்க. இப்ப கனிமொழி அவர்கள் விடியுமா இருளுமா என்று கேட்டு வருகிறார், வாங்க. அனைவருக்கும் வணக்கம். விடியுமா இருளுமா? வீழ்ச்சியின் பள்ளத்தாக்கில் விழுந்தது என் நாடு, வீழ்ச்சியின் பள்ளத்தாக்கில் விழுந்தது.
கனவாய் மனு நீதி அரங்கேறிட மாய்ந்தனள் எம் தங்கை அனிதா. விடியலை நோக்கி எதிர்பார்த்து கண்கள் கணக்க ஆழ்கிணற்றின் உள்ளிருக்கும் இருட்டாய் மனதும் இருள கடல் அலையின் சீற்றம் நெஞ்சுள் எழும்ப சினந்து எழுகின்றோம். கடல் அலையின் சீற்றம் நெஞ்சுள் எழும்ப சினந்து எழுகின்றோம். வஞ்சக நரிகளின் வாலறுத்து விரட்டிட ஓங்கிடுவோம் வாளை. வஞ்சக நரிகளின் வாலறுத்து விரட்டிட ஓங்கிடுவோம் வாளை. ஒன் தமிழ் நாட்டின் மக்கள் ஓங்கி ஒளி எழுப்புவோம். இருளில் மூழ்கிய எம் கருப்பு மண்ணை, இருளில் மூழ்கிய எம் கருப்பு மண்ணை எங்கள் செங்குருதியால் விளக்கேற்றி விடியல் தருவோம். எங்கள் செங்குருதியால் விளக்கேற்றி விடியல் தருவோம். இருளுமா எனும் கேள்விக்குறியை ஒடித்து விடியும் என்றே போர் புரசறைவோம். விடியுமா எனும் கேள்விக்குறியை ஒடித்து விடியும் என்றே போர் புரசறைவோம். நன்றி. கேள்வி கேட்டிருக்காங்க, விடியுமா ஒரு கேள்வி இருக்குது. அவர் பாட்டில் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? யாராவது பரிசு கொடுக்குறோம் கால் சொன்னா பரிசு கொடுப்பீங்களா? கொடுக்குறதா சொல்லிட்டாரு, யாரு சொல்லா? வேற இப்போதைக்கு வேண்டாம். கனிமொழிக்கு நன்றி. மகேந்திரன் அவர்கள் அதிகார நாற்காலில் இருந்து எழுந்து வருகிறார். என்னை ஈன்றோர்க்கும், அன்னை தமிழுக்கும், அருந்தமிழை சுவாசிக்கும் அனைத்துலக தமிழர்க்கும், தலைமை உள்ளிட்ட தகை சார்ந்த அவையோர்க்கும் வணக்கங்கள் உரித்தாக்கி, நமது கவித்தலைவர் கேட்டுக்கொண்டதுபடி ஒரு சிறிய வெண்பாவுடன் துவங்குகிறேன். முரத்தால் வீர புலியை விரட்டிய மரத்தில் உயர்ந்தது நம்மினம், நம்மை தடுக்கும் பகைகள் அடுக்கி வரினும் முடுக்கம் நிறைந்த படை. அதிகார நாற்காலி திடல் கண்ட இடமெல்லாம், திடல் கண்ட இடமெல்லாம் மக்கள் கடல் கூடும் காணீரோ, வீடுதோறும் வீதிதோறும் விடுக்கும் அறைக்கூவல் கேளீரோ, மக்களுக்கான ஆட்சியின் மகத்துவம் உணர்வீரோ, ஒவ்வொரு ஊரிலும் விரிந்திருக்கும் பல வாசல்கள், வாடிவாசல், நெடுவாசல், எட்டு வழி சாலை என விரிந்திருக்கும் வாசல்கள் நம் ஒவ்வொரு ஊரிலும், போராட்ட வாசல்கள் நீளும், சிறு சிறு திடல்களும் சீரும், மக்கள் பெருங்கடல் கூடும், உரிமை போர்களில் உள்நெருப்பு தகிக்கும், தமிழ் வாசம் வீசும் திசையெல்லாம் படரும், உள்ளங்கள் ஒன்றிய ஒருமித்த தமிழரின் எண்ணிக்கை திரளும், கண்டு அதிகார நாற்காலிகள் மிரளும், ஆதார உரிமைகளை மீறும் போதெல்லாம் திரட்சியாய் மேலெழும் மக்கள் நல புரட்சி, தடுக்க தடுக்க தழைப்போம் நாங்கள், வெட்ட வெட்ட கிளைப்போம் நாங்கள், உறங்கும் மனிதரை எழுப்புவோம் தோழர், எழுப்பி கற்பித்து உயர்வோம் தோழர், நம் விதைகளின் வீரியம் காட்டுவோம் தோழர், ஒன்றுபட்டால் பாருங்கள், வென்று நிற்போம் வாருங்கள், மீட்டெடுப்போம் நம் உரிமைகள். வாய்ப்புக்கு நன்றி. வாசிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்களா, கையில செல்போன் வச்சு அதெல்லாம் வச்சிருக்காங்க. எழுத வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இன்னும் கூட ஒரு ஐடியா பண்ணலாம், ஆன்லைன்லேயே கூட நடத்தலாம். அவர் அங்கிருந்து கூட அனுப்பி விட்டார்னா இங்கே அது பாட்டுக்கு ஒளிபரப்பாகும். அழகா சொன்னாரு. இப்ப தன்யா அவர்கள் பெண்மை வாழ்க்கை வென்று வர்றாங்க. வாங்க. தமிழுக்கு என் தலை வணக்கம், தன் நிகழில்லா இப்பேரவைக்கு என் தமிழ் வணக்கம். கடல் கடந்து கடிகாரம் தன்னை மறந்து இந்நள் இரவிலும் இந்நிகழ்வை எண்ணி விழித்திருக்க கூடும் தமிழ் அறிவித்த என் பெற்றோருக்கு ஒரு தனி வணக்கம். மதுரை மண்தான் சோழ வந்தான் ஆங்கே பிறந்த இவர் நட்பில் பின்னால் ஒருவர் ஆள வந்தான். தமிழ் பால் பருகியதால் காரண பெயர் கொண்டார் முனைவர் ஐயா அவர்கள். முனைவர் ஐயா அவர்களின் தமிழில் உலக தமிழர் இடம் கண்டார், இவர் தம் உலம் வென்றார். முனைவர் ஐயாவுக்கு என் அன்பு வணக்கம். ஆமா, ஆள வந்த நண்பர்னாலதான் மையத்துல உட்கார்ந்துருக்கேன். இந்த பக்கம் நாலு பேரு, இந்த பக்கம் நாலு பேர். இனி இங்க ஒரு கவி செய்வோம். நிலம் பொறுமை அவள் நதியின் வடிவம், காற்றல்ல எடை
நீலவான் மேகங்களாய் மனம் நெருப்பென கற்பு என்று இந்த பழைய பஞ்சாங்க பூதங்களை வழக்கொழித்த அவள் உயிர் விளைவிக்கும் நிலம், உயிர் விளைவிக்கும் நிலம், இறைக்க இறைக்க ஊறும் அன்பின் நீரூற்று, ஓய்வறியா காற்று, ஞான தேடலின் முடிவிதி, அழிவற்ற அறிவின் சுடர், ஞான தேடலின் முடிவிதி, அழிவற்ற அறிவின் சுடர் அவள் என்று உறக்க சொல்கிறது இயற்கை. உலகின் உள்ளடக்கம் பெண்தான் என்று, இவ்வுலகின் உள்ளடக்கம் பெண்தான் என்று நம் உள் உரை பெண்மை வாழ வேண்டும். ஒரு மரபு அவங்கிட்ட பார்த்தேன், வழக்கமா கவிதை பாட வர்றப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாம் தமிழ் வணக்கம் சொல்லணும், அவையோரை வணங்கணும், அவ கவியர்கள் தலைவரையும் எல்லாமே பாட்டிலேயே செய்யணும். அது மட்டும் இல்லை, அவங்க பெற்றோர்கள் இந்நேரம் ஏன்னா மணி இந்திய டைப்படி காலையில் நள்ளிரவு நேரத்துலையும் விழிச்சிருக்கக்கூடிய பெற்றோர்களை சொன்னாங்க, சொல்லிட்டு அருமையான விஷயத்த சொன்னாங்க. பெண்கள்னு சொன்னால் என்னென்ன பொறுமை மற்றவையெல்லாம் சொன்னமோ அதெல்லாம் மாற்றி இன்னைக்கு எந்த நிலையில் அவங்க இருக்காங்கிறது ரொம்ப அழகாக சொன்னாங்க, அவர்களுக்கு நம்முடைய பாராட்டு. இப்போது மனிதன் என்பவன் கடவுளாகலாம், சித்ரா மகேஷ் அவர்கள் வருகிறார்கள், வாங்க. தமிழனின் உயிர் திருக்குறள். உங்கள் அனைவருக்கும், கவியரங்க மைய தலைவர் தலைவர் அவர்களுக்கும் வணக்கம். மைய தலைவர் மனிதன் என்பவன் கடவுளாகலாம், நேர்பட பேசு, உயிர்கள் நேசி, மனிதம் வளர், அன்பு பகிர், நேர்மை அழகு, கூர்மை பழகு, உண்மை சொல், திண்மை கொள், வானம் ஒன்று, ஞானம் நன்று, வறுமை அழி, பொறுமை வழி, அறிவு கடவுள், தெளிவு கட உள், உள்ளம் மலர்த்து, உலகை உயர்த்து, துணிவுடன் வாழ், பணிவுடன் கேள், தோல்வி துடை, கல்வி படை, பகை வெல், உட்பகை கொள், வானம் ஒன்று, வாழ்வு நன்று, தான் என்பது ஒளி, நாம் நமது மதி, பிறர் வழி உணர், பெரியாராய் வாழ், பெரியோராய் வாழ்ந்து பார், மனிதம் உள்ளுள் கட உள் ஆகலாம், மனிதன் என்பவன் கடவுளாகலாம். நன்றி. நல்லா இருக்கு, ஆத்திசூடி மாதிரி இருந்தது கேட்ட உடனே. ஒவ்வொன்றும் புது ஆத்து மொத்தம் ஆத்திசூடி அபயாரிலிருந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அறம் செய்ய விரும்பு 60 சனம், 60 சின்னம், 70 கரவேல், 20 விளக்கேல். பின்னாடி பாரதி வந்தார், அச்சம் தவிர் ஆண்மை தவறினார். இது வரைக்கும் 52 ஆத்திசூடி வந்திருக்கான், 52 ஆதிசூடிகள் தமிழில் இருக்குங்க. நாங்கள் ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணிக்கார். ஏன் நீங்கள் சரஸ்வதி சபத படத்தில் கூட இந்த ஊமையாக இருக்கக்கூடிய சிவாஜி வித்யாபதி பேச ஆரம்பித்த உடனே, அகர முதல் எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் உணர்ந்து உணர வைத்தாய் தேவி, இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீ, ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிரை வைத்தாய் தாயின்னு சொல்கிறப்ப ஆனா ஒன்னா ஈனா ஈனா வரக்கூடியது இதுதான் ஆதிசூடி. அவரு ஒரு சொல்லலை படிக்கணும். இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளை போன உடனே அந்த ஆங்கில பாடம் படிக்கிறதுக்கு பதிலாக அதால் எது முடியுமோ அது படிக்கிறதுக்காக தான் ஆத்திசூடி எழுதுனாங்க. அழகாக ஆத்திசூடியில் அருமையாக சொன்னாங்க, அவர்களுக்கு நம்முடைய நன்றி. வாங்கினாத அவர்கள் காற்று வெளியிட இருந்து வருகிறார், வாங்க. சங்கம் வளர்த்த மதுரை, தங்கம் இருந்த மதுரை, ஆம் தங்கம் திரையரங்கம் இருந்த மதுரை, தமிழின் மையமாம் மதுரை, தமிழின் மையமாம் மதுரை ஈன்ற மீனாட்சியின் புதல்வனை, சரவணன் மீனாட்சியின் தந்தையே, தமிழ்பால் பருகி வளர்ந்து தமிழருக்கு தமிழ்பால் புகட்டி மகிழும் திரு ஞானசம்பந்தம் ஐயா அவர்களுக்கு வணக்கம். கருவை உருவாக்கி உருவிற்கு உயிர் தந்து உயிரை ஓமையாக்கி
உவமையை கவிதையாக்கி கவிதையை களமிறக்க காத்திருக்கும் சக கவிஞர்களுக்கு வணக்கம். தமிழுக்கு தலை சாய்த்து தமிழிருக்கும் திசை நோக்கி தமிழ் இழுக்க தவழ்ந்து வந்து தமிழ் வாசம் நுகர அமர்ந்திருக்கும் அன்பு தமிழ் உள்ளங்களுக்கு சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வரம் வேண்டி வணங்குகிறேன். பல்லாயிரம் வரிகள் பாடமாய் படித்து தொள்ளாயிரம் குரல்கள் செவிமடுத்து தொல்லைகள் ஆயிரம் அனுபவித்து எல்லைகள் ஆயிரம் கடந்து வந்து வெள்ளிகள் ஆயிரம் சம்பாதித்து கிடைக்காத இந்த மேடை எழுதிய 10 வரிகளுக்கு கிடைக்கிறது என்றால் அது தமிழ் மொழியின் பெருமை என்றோ. அந்த தமிழ் மொழிக்கு நன்றி சொல்லி என் கவிதையை தொடங்குகிறேன். காற்று வெளியிடை நிலவும் முகிலும் கடலும் கரையும் மெழுகும் நெருப்பும் மலரும் பண்டும் புரியும் காதல் இங்கே காற்று வெளியிடை கவிதையாக கனவில் கலந்து மனதில் மலர்ந்து நனவில் நின்றதடி தினமும் துதித்து கைகள் குவித்து காட்சி தந்ததடி உழவும் தென்றல் உந்தும் ஊஞ்சல் பாடும் தாளாட்டு நிலவும் நகர்ந்து முகிலில் மறைந்து மோகம் கொள்ளுதடி நிலவும் நகர்ந்து முகிலில் மறைந்து மோகம் கொள்ளுதடி கடலின் அலைகள் கரைகள் உரசி களவாய் தழுவ உடலின் உதிரம் உயரே எழுந்து உள்ளம் பொங்குதடி திடல்கள் செழித்து விளைந்த வயலில் மலர்கள் பூக்க மடல்கள் விரிந்து வண்டாய் நுழைந்து வீணை மீட்டுதடி ஒளித்தீயில் குளித்து அகம் சிமந்து உருகும் மெழுகாய் உயிர்த்தீயில் நனைந்து பணியாய் படரும் பரவசம் தோன்றுதடி. நன்றி. நல்லா இருக்கு. இந்த கவிதையை நீங்க என்ன ரசிக்கணும்னா பாரதியினுடைய வசன கவிதை காற்றுன்னு ஒரு கவிதை இருக்கு. இந்த காற்று என்னென்ன செய்யுதுன்னு சொல்லுவாரு. அதே போல ரொம்ப அழகா சொன்னாரு. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். அடுத்து வித்யாசாகர் அவர்கள் வாங்க. இங்கே பல பேர் பல ஸ்டேட்ல இருந்து வந்திருக்காங்க. அவர் துபாயில இருந்து வந்திருக்கிறார். துபாயா குவைத்து குவைத்துல இருந்து வந்திருக்காரு. குவைத்துல இருந்து டல்லஸ் மக்களே வருக வருக பெட்னாவானில் மின்னிப்பிருக அமெரிக்க குலோப் ஜாமன் இனிப்பிற்கு முன் இந்த சிறிய தமிழை சற்றே பொறுத்துருள்க. தெல்ல தெளிந்து தேனூர இனிக்கும் நாவூர மொழியில் ஆதி கலந்து அந்த மொழிந்து பாலின் வெண்மை தெரியாது நிற்கும் தமிழுக்கும் என் தமிழர்க்கும் முதல் வணக்கம். மேடைக்கும் சிரிப்பு வரும் சிரிப்பினோடு சிந்திக்கவும் தோன்றும் தமிழாண்ட மதுரைக்கு அமுதூரும் தமிழகர் ஐயா பல்கலை வேந்தர்க்கு ஞானசம்பந்தம் அவர்களுக்கும் என் சக கவித்தோழர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி என் கவிதையை வாசிக்கிறேன். பெண்மை வாழ்கின்றங்க தலைப்பு. பெண்ணா யாரு? நம்ம கூட இருக்க அம்மா அக்கா தங்கை தோழி காதலி ஆசிரி எல்லாமே இல்லையா? அவங்களோட சிறப்புகளை என்னோட கவிதையை எடுத்திருக்கேன். முதலில் அம்மா. பல்லெடுக்கி பனிக்குடம் உடைந்து எலும்புகள் அகல உயிர்நிலை கிழிந்து பாலோட்டி பச்சை மாவு வெடித்து பத்தியம் சகித்து பகலிரவு வெறுத்து எனக்காய் மறுஜென்மம் பெற்றவளே. மனைவி. தாயாகி மகளுமாகி முதலுமாகி கடைவரை காப்பவளாகி கண்ணுக்குள்ளே தீயூட்டி கற்பினுள்ளே காமம் பிசைந்து கலங்கமில்லா வாழ்க்கை வாழ இரண்டாம் வரம் தந்தவளே மனம் கொண்டவளே. மகள். என்னை முழுதாய் விழுங்கி நானாய் செய்தவள் என்னை முழுதாய் விழுங்கி நானாய் தெரிந்தவள் நானாய் வாழன லப்பனை செய்தவள் பெயரை கடமைக்கு சேர்க்காமல் உயிருக்குள் போட்டவள் உரிமையை கூட யாருக்கோ கொடுப்பதை எனக்காய் ஏற்றவளே என் மகளே. அக்கா. முத்தத்தால் என்னை வளர்த்து முழுமூச்சு நீ நினைத்து பித்தன ஆகி என்னால் பிசைந்த சோற்றோடு பண்புகள் ஊட்டி
பெற்றவளே தான் போல பன்மாத தூரத்திலும் என்னை விட்டகலாத என் அக்காளே, உயிரானவளே, தங்கை, அண்ணாவின் அர்த்தத்தில் அப்பாவை சேர்த்தவளே, அன்பு அன்பன்று இயந்து பிறவிப்பினை கொன்றவளே, பொண்ணும் பொருளும் கேட்பவர் மத்தியில் அண்ணனை மட்டும் கேட்டவளே, தாய்மையை முன்பே போதித்தும் தங்கையாயானவளே, தோழி, சுட்டதும் கைவிட்ட இனிப்பல்லணி, உயிர் விட்டாலும் மாறாத அறத்தின் அன்பணி, கண்டதும் கேட்டதும் பார்த்ததும் அல்ல உடன் வாழ்ந்த உயிர் பூச்சி நீ, உள்ள கோயில் நீ தோழி, உள்ளே சாமியம் நீ தோழி, காதலி, பட்டம்பகலை இருட்டாக்கி இருட்டின் அழகை உனக்காக்கி உன்போல் காணா குருடென்று இப்பவும் கூட இணையாலும் எந்தாய் நிலம் போல நீக்கமிர நிறைந்தவளே, கண்ணுக்குள் காதல் வரைந்தவளே, என்னவளே காதலியே, ஆசிரியை, தெய்வம் யார் நீதான் என்பேன், தாயை கேட்டால் நீயே என்பேன், தமக்கை தோழிக்கும் நீயே முதல் என்பேன், ஏற்க வேண்டியதை கற்க பணித்தவளே, ஆ எனில் அம்மா என்றவளே, என் ஆசிரிய பெரும்பேரே, பெண்மை, உன்னை வணங்குதல் அன்றி வேறு என்ன செய்வேன், பெண்மை வாழ்க வென்று புகழாது பணி என்ன கேட்பேன், தமிழுக்குள் உனையன்றி சிறக்க சொல்லங்கியை கொய்வேன், பெண்ணே நீ என்று இல்லை உலகு, நீயே எம் ஆதி மரபு, நன்றி, வணக்கம். இந்த கவிதை ஒரு ஆச்சரியம் தான்ல, மனைவி, காதலி, தோழி, மூணு பேருமே வேற வேற ஆளு, அதான் ஆச்சரியம். சில பேருக்கு தான் ஒன்னா வாக்கியம். நம்ம ஸ்கூல்ல படிச்ச கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சோம்னு வச்சுக்கோங்களேன், காப்பி வாங்கிட்டு அப்படியே போக சொல்லியிருக்கணுமா, வீட்டுக்கு கூட்டு போக கூடாதான். ஏன்னு என் நண்பர் மோகனசுந்தரம் சொன்னார் ஒரு நாள், அந்த ஸ்கூல்ல படிச்ச நண்பனை கூட்டு வீட்டுக்கு போயிருக்காரு, இதான் மனைவி, இதா அப்ப அது அப்படின்ட்டு இருக்காங்க, அதோட முடிஞ்சது. அழகா சொல்றாரு பாருங்க, மூணு பேர், இந்த மூணு பேருக்கும் அடுத்து ஆசிரியை சொல்ற போது தெய்வம் நீ அப்படின்னார், தெய்வம் நீ என்று உணர்வு அப்படிமாரு, ஒரே வார்த்தை, அழகா இருக்கு. பேராசிரியர் அன்பரசி அவர்கள் வாங்க, அவரு குவைத்திலிருந்து வர்றாங்கன்னு சொன்ன, அவங்க இந்தியாவில் சேலத்திலிருந்தே வர்றாங்க, கவிதை பாடுவதற்காக எங்க இருந்தாலும் வர்ற பாருங்க. தமிழே என் வாழ்வே, அமிழ்தே அடி போற்றினே, செந்தமிழை உயிராய் மூச்சாய் வாழ்வாய் வாழ்ந்த எம் தந்தை தமிழ் ஆசான் திரு கோவையம்பி அவர்களின் அடி ஒற்றி, இந்நிகழ்வினை நடுவராய் பாங்காய் வழிநடத்தும் ஐயா அவர்களை கரம் கூட்டி வணங்கி, இவ்வாய்ப்பளித்த இத்தமிழ் பேரவைக்கு எனது வணக்கத்தினை கூறி, அறத்தான் வருவதே என்ற தலைப்பின் கீழ் என் கவிதையை உங்கள் முன் அரங்கேற்றுகிறேன். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்று, இது சிலம்பின் கூற்று, அறத்தான் வருவதே இன்பம், இது ஐயன் வள்ளுவனின் கூற்று, ஊடகங்கள் அனைத்துமே ஓலமிட்டு ஓலமிட்டு மானுட அற வீழ்ச்சியை மாய்ந்து மாய்ந்து செப்புதே, கண்டு கேட்டு கற்பினும் கண் கொண்ட மானுடன் அற வலிமை அறியவில்லையே, அற வழி நாடவில்லையே, அறந்தனை மறந்தனை மறந்ததால் துறந்தனை துறந்ததால் இழந்தனை வரம் தரும் திறந்தனை திறந்தனை இழந்தனை இழந்ததால் இறந்தனை ஈயனை இரத்தல் திறந்தனை இழந்தனை இழந்ததால் இறந்தனை இறந்ததால் இழிந்தனை இழிந்ததால் இழந்தனை இகம் பர நிலைதனை தனி மனித ஒழுக்கமே தன் மானம் காக்க எண்ணுமே தன் மானம் காக்கும் எண்ணமே தரணி மெச்ச உயர்த்துமே இதை அறிந்திடு மனமடை மாறுமே உன் மலமும் மறைந்து போகுமே அன்பும் அருளும் அணி சேருமே அவனியில் இன்பம் கூடுமே தூய உள்ளம் தொண்டு உள்ளம் அறம் தழைக்கும் அன்பு இல்லம் அறம் அரணாய் காக்கும் உள்ளம் அக ஒழுக்கம் பேணும் அற இல்லம் அகம் புறம் அனைத்திலும் அறம் அகிலம் தானே திரும்பிடும் முன்புறம் உள்ளும் புறமும் பேரின்பமே உள்ள மட்டும் பேரின்பமே நன்றி.
முதல்ல இளங்கோவன் கவிதையில் ஒன்று இருக்கா, நீங்கள் என்ன இருக்குன்னு கேட்டேன், எல்லாரும் பேசாமல் உட்காந்துருந்தீங்க. இவங்க பாடின கவிதையிலேயே ஒரு அருமையான விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னா, அது முதல்ல யோசிச்சு வச்சுட்டீங்களா, அதில் அவர் பாடினதில் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிடர் பெண் அப்படின்னு பெண்ணோட ஏழு பருவங்களை நம்முடைய முன்னோர்கள் வச்சுருந்தாங்க. பேதை இத்தனை வயசுலேருந்து, அஞ்சு வயசுலேருந்து ஏழு வயசு வரைக்கும் பெதும்பை, அதே மாதிரி மங்கை மடந்தை. அது நீங்கள் சிலப்பதிகாரத்தில் கூட அவளுக்கு கல்யாணம் ஆகிற போது வயது என்னங்கிறத அந்த வயசை வச்சு நம்ம சொல்லிவிடலாம். கடைசியாக தமிழை எவ்வளோ அறிவாளி பாருங்க, கடைசியில் கிழவின்னு சொல்லலை, பேரிளம் பெண்ணாவ. எத்தனை வயசு இருந்தாலும் இளம் பெண்ணு தான், பேரிளம் பெண்ணு. இந்த எங்கள் ஊர்களெல்லாம் 98 வயசில் அந்த கிழவி செத்து போயிருக்கோம், அதுக்கு உட்காந்து அழுதுட்டுருப்பாங்க, சாகுற வயசாடாது அப்படின்ட்டு இருப்பாங்க. அப்புறம் அப்புறம் எப்படித்தான் போவாங்க, ஒரு கால் இது வேணாமா. இங்கே அவருடைய கவிதையில் பேதை பெதுமை சொன்ன இல்லையா, இவங்க கவிதையில் என்ன பார்க்கலாம்னா அந்தாதி ஸ்டைல் ஒன்று இருந்தது. அந்தாதின்னா என்ன, மறந்தனை துறந்தனைனா எங்கே அந்த கவிதையினுடைய சொல்லு முடியுதோ அந்த முடித்த இடத்துல அடுத்த வார்த்தை அதுலேருந்தே தொடங்குது. அந்தம் முடிவு ஆதி தொடக்கம். இங்கே மூன்று முடிச்சுன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, ஆடி வெள்ளி தேடி உன்னை நானடையும் நேரம்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டில் எந்த இடத்துல பார்த்து வார்த்தை முடியுதோ அதிலே தொடங்குவாங்க. இப்போ நீங்கள் இந்த இதுக்கு இவ்வளோ தூரம் வீட்டில் சண்டை நடக்கிறப்ப அந்தாதியில் நடக்க பார்த்துருக்கீங்களா, எங்கனை முடிக்கிறானோ அங்கனை தொடங்கும் அந்தம்மா, திடீர்னு வந்து ஆரம்பிக்கும். அன்னைக்கு என்ன சொன்னீங்க, என்னைக்கு அப்படின்னாவே அது கூட மறந்து வச்சா, என்ன சொன்னீங்க ஒன்னே இவன் பதில், அதுக்கு நீ என்ன சொன்ன, நான் சொன்னதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க, அந்த பய கேப்பா என்ன சொன்னீங்க, ரெண்டு பேரும் என்னன்னு சொல்லாமலே மர்ம சண்டை போட்டுருக்காங்களே அப்படின்னு நம்மளை அறியாம வந்து விடுங்க. வார்த்தைகள் ரொம்ப அழகா இருந்தது. முதல் சுற்று முடிஞ்சிருக்கு, ரெண்டாவது சுற்றுங்கிற போது இதே போல இன்னொரு தலைப்புல ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு தலைப்பு கொடுத்துருந்தாங்க, அதே மாதிரி தொடங்க போது மீண்டும் அதே சுற்று ஆரம்பிக்குது. இளங்கவன் தொடங்குகிறார், வாங்க வேகமா வந்துருங்க. அவைக்கும் தமிழுக்கும் அரங்க தலைவருக்கும் மீண்டும் வணக்கம். ஐயா கேட்ட மாதிரி கடினமான கேள்வி எல்லாம் அந்த மாதிரி நான் கேட்கல, இந்த கவிதையை கூர்ந்து கவனிங்க, கடைசி வார்த்தையை நீங்க தான் சொல்றீங்க, நல்லா கவனிங்க. அதிகார நாற்காலியால் அவதியுற்ற குடிமக்கள், அதிகார நாற்காலியால் அவதியுற்ற குடிமக்கள் நாடி சென்றார்கள் நல்லதொரு தச்சனிடம், நாடி சென்றார்கள் நல்லதொரு தச்சனிடம். அதிகார போதை கிஞ்சித்தும் ஏற்றாத மரமொன்று கொண்டு நாற்காலி செய்திடவே, அதிகார போதை கிஞ்சித்தும் ஏற்றாத மரமொன்று கொண்டு நாற்காலி செய்திடவே. ஆராய்ந்தான் வினவினான் தேடினான் நம் தச்சன், அந்தோ பரிதாபம் அப்படி ஒன்றும் கிட்டவில்லை. நாடினான் ஊரில் நல்லதோர் சான்றோனை, நாடினான் ஊரில் நல்லதோர் சான்றோனை ஐயா மாதிரி, வேண்டியே நின்றான் உதவி ஏதும் செய்திடவே, வேண்டியே நின்றான் உதவி ஏதும் செய்திடவே. புன்னகைத்த ஆன்றோன் புகன்றான் இவ்வண்ணம், பணிவு துணிவு கடமை திறமை கால்கள் கொண்டு, நீதி நேர்மை என்றிரண்டு கைகள் கொண்டு, சான்றோர் அறவோர் பக்க துணை கொண்டு, மக்கள் நலமென்ற பொது நோக்கு கொண்டு, முதலில் ஆகச் சொல் அந்த மனிதரை பின் அமரச் சொல் அந்த நாற்காலியில், மெத்த புரிந்தது நம் தச்சனுக்கு, மெத்த புரிந்தது நம் தச்சனுக்கு, செய்தான் நாற்காலியை, செய்தான் நாற்காலியை டேஷ் மரத்தாலேயே, செய்தான் நாற்காலியை சாதாரண மரத்தாலேயே. நன்றி, வணக்கம்.
என்ன புரியுதுங்களா? நாற்காலியில பெருமை இல்ல, உட்கார்ற மனுஷனை பொறுத்தான் பெருமை. அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதையில சொல்லுவாரு, மரங்கள் சொல்லிச்சான், நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சிலுவையை உருவாக்க முடியும், எங்கே நீங்கள் எல்லாம் சேர்ந்து மனிதர்கள் ஒரு இயேசுநாதரை உருவாக்க முடியுமான்னு கேட்டாங்களாம். சிலுவையை உருவாக்கலாம் ஈஸியா, இயேசுநாதர் முடியுமா? அது மாதிரி நாற்காலியில இல்ல உட்கார்ற ஆளு, அது அதுக்கு பதில் நீங்க தான் சொல்லணும் அப்படின்னாரு. நீங்க தானே தமிழ்நாட்டுக்கு தானே சொன்னீங்க, சரி எங்க வேணாலும் சொல்லலாம், எந்த நாட்டுக்கும் பொருந்தும். நாடா சொல்றோ காடா சொல்றோ அவளா சொல்றோ மிசையா சொல்றோ, எவ்வளி ஆடவர் நல்லவர் அவ்வளி நல்லை வாழிய நல்லே, அவ்வையாருடைய பாட்டு. நாடாக இருந்தாலும் காடாக இருந்தாலும் மேடாக இருந்தாலும் பள்ளமாக இருந்தாலும் எங்கே மனிதன் நல்லவனாக இருக்கிறானோ அந்த இடத்துலதான் நல்ல இடம், அங்கதான் மனுஷங்க வாழ முடியும். அழகா சொல்லியிருக்காங்க. இப்போது அடுத்து வருகிறார் கனிமொழி அவர்கள், வாங்க வேற தலைப்புல. கவியரங்க தலைவர் உள்ளிட்ட அவைக்கு மீண்டும் வணக்கம். அதிகார நாற்காலி, சட்டமன்றத்தில் சண்டைகளின் படைக்கருவி, கல்லூரி வளாகங்களில் மாணவர்களின் கையெறி குண்டு, வீட்டினுள்ளும் ஆண் ஆதிக்கத்தின் குறியீடு, தமிழ்நாட்டில் வெள்ளித்திரையும் சின்ன திரையும் வேடம் கட்டி பெற துடிக்கும் பொன் புதையல், இது பிற துண்டுகளுக்கு அலையும் வல்லூறு, கூணிட்டு குனியும் பல்லழித்து குழையும் சக மனிதனின் காலனி துடைக்கவும் கால் வாரவும் தூண்டிடும் போதையுட்டும் அபி, இனப்பகை கொண்டோனின் ஏவலுக்கு எடுபடி தூக்கும் பகட்டாய் மேடை ஏறி நீட்டி முழங்கும் கைமடக்கி நாக்கின் நரம்புகள் வரலாறு திரிக்கும் கைமடக்கி நாக்கின் நரம்புகள் வரலாறு திரிக்கும் போராட்ட கூட்டத்தின் வாயினுள் துவக்கிகள் வெடிக்க செய்யும் போராட்ட கூட்டத்தின் வாயினுள் துவக்கிகள் வெடிக்க செய்யும் உணவிடும் உழவனின் நிர்வாணம் விரும்பும் மக்களின் குருதி தாகம் தீர குடிக்கும் மக்களின் செங்குருதி தாகம் தீர குடிக்கும் கோயபல்ஸ்களே ஹிட்லரின் முடிவு நினைவிருக்கட்டும் கோயபல்ஸ்களே ஹிட்லரின் முடிவு நினைவிருக்கட்டும் பிரெஞ்சு புரட்சி தொடங்கி வரலாற்று பக்கங்களில் மக்களே அதிகார நாற்காலி நாயகர்கள் பிரெஞ்சு புரட்சி தொடங்கி வரலாற்று பக்கங்களில் மக்களே அதிகார நாற்காலி நாயகர்கள் உரிமை தீயில் வேகும் உயிர்களின் தணல் அதிகார நாற்காலியை தீக்கிரையாக்கும் ஓர் நாள் எச்சரிக்கை உரிமை தீயில் வேகும் உயிர்களின் தணல் அதிகார நாற்காலியை தீக்கிரையாக்கும் ஓர் நாள் எச்சரிக்கை. நன்றி, வணக்கம். நாற்காலி என்னென்ன செய்யும் அழகா சொல்லிருக்காங்க மகேந்திரன் அவர்கள், மனிதன் என்பவர். மீண்டும் கிடைத்த வாய்ப்புக்காய் மகிழ்ச்சி கூறி வேண்டும் பொழுதெல்லாம் வேண்டும் மட்டும் பாப்புனைய தூண்டும் உயிர்நிலையே தேன்பாவே என் மனதின் சிந்தையின் சிந்தையில் திகழ்கின்ற தேவியே விந்தை நிகழ்த்திட நீ வா. மனிதன் என்பவன் கடவுள் ஆகலாம், திறமையும் அறிவு கூர்மையும் நம்முள் நெருப்பு பிளம்புகளாய் உறங்கி வெளிக்குது, அக்கினி குஞ்சுகள் அங்கும் இங்குமாய் தீக்குச்சி முனை போல் தேங்கி கிடக்குது, உறங்கும் நெருப்பினை விடுதலை ஆக்குவோம், நெருப்புகள் திரட்டி புவி இருள் விரட்டுவோம், தனித்தனி தீவாய் தவிப்பவர் திரட்டி சுவர்களை இடித்து பாலங்கள் கட்டுவோம், சுற்றத்தை சூழலை ஒளிகளாய் மாற்றி திறமாக நமது சுய சிற்பம் செதுக்குவோம், சுற்றத்தை சூழலை ஒளிகளாய் மாற்றி திறமாக நமது சுய சிற்பம் செதுக்குவோம், உயிரோடு இருத்தலா வாழ்வின் வரையறை, உயிரோடு இருத்தலா வாழ்வின் வரையறை, உயிர்ப்போடு இருத்தலே வாழ்வின் பெருமறை, செயற்கரிய செய் செயற்கரிய செய் செயற்கரிய 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 செய் செயற்கரிய செயல்களை செய்து மனிதனை மனிதத்தை போற்றும் மனிதர்கள் யாவரும் எண்ணத்தால் செயலால் வாழும் போதே உள்கடக்கும் தன்மையால் கடவுளாகலாம், மனிதன் என்பவன் கடவுளாகலாம். நன்றி. பாருங்க, இந்த செயற்கரியங்கிற வார்த்தைய எத்தனை தடவை சொன்னார் பாருங்க, நம்ம கூட அவர் மறந்துட்டு சொல்றாரு நினைக்கிறாரு. செயற்கரிய 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 அது சொல்ல 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 அந்த செயல் செய்யணும்.
தமிழ்ல சில வார்த்தையை ரெண்டு தடவைக்கு மேல சொல்லக்கூடாதுமாங்க, அதான் அடுக்கு தொடர். பாம்பு பாம்பு தீ தீன்னு சொல்லலாம், மூணு தடவை சொல்லலாம், அதுக்கு மேல சொல்லக்கூடாது. இலக்கண குறிப்படி தப்பு. பாரதி மட்டும்தான் நாலு தடவை ஒரு சொல்ல பயன்படுத்தினான். அதாவது பிசி தீவில் வாழ்ந்த அந்த பெண்கள் அங்க எவ்வளவு அடிமைப்பட்டு கஷ்டப்படுறாங்கன்னு எழுதுற போது அந்த காற்றை பார்த்தா பாடுறான், அவர்கள் விம்மி 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 அழும் காட்சி அப்படிங்கிறான். நியாயப்படி மூணு தான் அடுக்கு தொடர் போடணும். இவர் போட்டார் பாருங்க, சேர்க்கரிய 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 என்றார் இல்லையா, விம்மி 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 அழும் காட்சினார். நம்ம ஆளுக பிடிச்சிக்கிட்டாங்க. அது எப்படி அடுக்கு தொடர் மூணு தடவை தானே போடலாம். ஏன்னா நம்மளே குற்றம் கண்டுபிடிச்சே பேர் வாங்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நெறிக்கு சொந்தம், குள்ள நெறி தப்பி வந்தா குறவளுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதர்களில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா எட்டடிதான் சொந்தம், உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்துக்கு தான் சொந்தமடா. பட்டுக்கோட்டையுடைய முதல் ஹிட்டான பாட்டு இதுதான், பாச விலகின ஒரு படம். இந்த பாட்டுல ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டாங்க, சட்டப்படி பார்க்க போனா எட்டடி தான் சொந்தம்னு போடலாமா? ஆறு அடியில் தானே பகுப்போம்ட்டாங்க. அதுக்கு பரதராஜ் சொன்னாரா, அவன் செத்த பிறகு சௌரிய பார்த்து போறான் அப்படின்னு நான் அப்படி இருக்காரு, முதச்ச பிறகு அது மாதிரி உருண்டுட்டு போறேன் உள்ள. பாரதி இப்படி விம்மி 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 விம்மின்னு சொன்ன உடனே, அவர் குற்றம் சொன்ன உடனே அதுக்கு ஒருத்த மறுத்தானாங்க. நம்மளு எப்படி மறுத்தானா, டே அவர் நாலு தடவைல போடலடா, மூணு தடவை தான் போட்டாரு, விம்மி விம்மி விம்மின்னு சொல்லிட்டு வர்றப்ப அவரே விம்மிட்டாரா அப்படின்னா. அவர் அறியாம இந்த சில பேர் அழுதுதான்னு சொல்ற போது அழுகு வந்துருந்துறீங்களா? சிலப்பதிகாரத்துல சொல்லாடா சொல்லாடா நின்றால் அப்படிம்பார். கோவலரை வெட்டிட்டாங்கன்னு சொல்ல வர்றப்ப அவ பாதி முழுங்கி முழுங்கி சொல்றானா, வெளியூர்காரனா சிலம்பு வைக்க வந்தானா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கப்பவே திக்கி 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 வார்த்தை உள்ள போகுது. அடையாப்பா, கவிதையை ரசிக்க ஒரு குணம் வேணும், எல்லாராலையும் முடியாது. மலரினும் மெல்லியது காமம், சிலர்கள் செப்பி தலைப்படுவர் திருவள்ளுவர் அழகா சொன்னாரு, அவருக்கு நம்முடைய பாராட்டுகள். அடுத்து தன்யா அவர்கள் வாங்க. தமிழ் சூழ் இப்பேரரங்கிற்கு என் மறு வணக்கங்கள். தமிழ் சூழ் கொண்டு இங்கு பெரும் பேறு காண வந்திருக்கும் என் சக கவிஞர்களுக்கு என் வாழ்த்துகள். தமிழ் தந்த துணிவில் முதல் கவி சொல்லி சென்றேன், உங்கள் கரவொலியின் கைப்பற்றி மறு கவி பாட வந்தேன். முதல் கவிதை மகளிர்காய், இப்போது காணவிருப்பதோ மழலைக்காய். இவர்கள் இருவரையும் ஓர் புள்ளியில் இணைத்தது இவ்வரங்கம் தமிழ் மரபுக்காய். இனி கவி. மழை மெலிந்த ஒரு மாலை பொழுது, வானத்துல சண்டை நடக்குது, வெளியே போனா அடிபட்டுடும் என்ற அச்சுறுத்தலால் நாள் முழுவதும் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்த அரசி மெல்ல வெளியே வருகிறாள். தன் அரசவையை நோக்கி தெருவெங்கும் கண்ணீர் குளங்கள், அவற்றில் சன்மமாய் சிரிக்கின்றது ஒற்றை நிலா. தன் அரியணையை நோக்கி துள்ளி ஓடுகிறாள் நம் அரசி. அவளது ஒவ்வொரு கால் பதிவிலும் துகள் துகளாய் சிதறுகிறது நிலா. அவளது ஒவ்வொரு கால் பதிவிலும் துகள் துகளாய் சிதறுகிறது நிலா. அருகே மழை மயக்கத்தில் சரிந்து கிடக்கும் பனைமரத்தின் எட்டா உயரத்தில் இலகுவாய் ஏறி அமர்ந்து தன் சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்ய அவள் தொடங்கும் கணம், வானத்திலிருந்து இறங்கி வந்து அவள் சட்டை கிழிசல்களினோட ஒளிர துவங்குகிறது நிலா. அவள் சட்டை கிழிசல்களினோட ஒளிர துவங்குகிறது நிலா. மழை விண்ணையும் மதி மண்ணையும் வெளித்தெடுக்க அவள் ஆழ்வதற்கென்றே பிறக்கின்றது அங்கே புதியதாய் ஒரு பூமி, அதனினும் புதிதாய் ஒரு வானம். வாய்ப்பிற்கு நன்றி. பாருங்க, அந்த சின்ன குழந்தை மழை பெய்யறப்ப நடந்து போறப்ப அது பார்க்குற இடத்துல எல்லாம் தண்ணியில் நிலா தெரியுதான். அது கால் வச்சு மிதிச்ச உடனே இந்த நிலா நிறைய நிலாலாம் செதறி மாறி போயிருந்தான். அதை காட்டில் அழகு இந்த சட்டை கிழிசல்ல நிலா வெளிச்சப்படுறதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அற்புதமாக இருந்தது.
நம்ம ஆளுங்க புதுக்கவி எழுதுறப்ப அருமையா கேள்வி கேட்பாங்க. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அரசாங்கம் சொன்னதான். ஒருத்தர் கேட்டிருக்கா வீடு அப்படின்னு இருக்கா. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், சரி வீடு வேணும்ல, முதல்ல வீடை கொடு அப்புறமே மரம் வளர்க்குறேன். இன்னொருத்தர் சொன்னா சுதந்திர தினம் குடியரசு தினம், பொடி கொடுத்தார்கள் குத்திக்குள்ள, சட்டை கொடுக்கவில்லையே அப்படின்னா எங்க குத்துவா, நெஞ்சிலே குத்திட்டு போவா? அவ்வளவு ஆச்சரியமான வார்த்தை. தட்டுங்கள் திறக்கப்படும் இல்லையேல் பிளக்கப்படும். ஒருத்தன் சும்மா தட்டிட்டுலாம் போக மாட்டோம், ஒரு வார்த்தையாவது கேட்போம். அருமையா இருந்தது. அடுத்து சித்ரா அவர்கள் வாங்க. குக்கு என்றது கோழி. மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். குக்கு என்றது கோழி, கண்கள் பருகிட உளங்கள் மயங்கிட காலையில் அரும்பி சவுண்ட சவுண்ட வாசிங்க. கோழி குக்குங்கிறீங்க நீங்க, சவுண்ட பண்ணீங்க. கண்கள் பருகிட உளங்கள் மயங்கிட காலையில் அரும்பி பகல் முழுதும் போதாகி அரும்பர மாலையில் மலர்ந்திடும் தீங்காதல். உன்னோடு உன்னோடு சேர்த்து ஊரெல்லாம் நம்மை பேச பொழுதும் கழியாது நாளும் தீராது உள்ளமும் துஞ்சாது உணர்வும் நில்லாது நிலவொளி கொள்ளும் நினைவுகள் வெல்லும். அம்மா அடுத்த வீட்டுக்காரி, அப்பா அண்டை நாட்டு மனிதன், உடன் பிறப்போ உள்ளூர் வாழ் மக்கள். பார்க்கும் இடமெல்லாம் நீ, உன்னை பார்த்த இடத்திலேயே நான். பார்க்கும் இடமெல்லாம் நீ, உன்னை பார்த்த இடத்திலேயே நான். நீள்வொளி நிலவை தன் ஒளி குறைக்கச் சொல்கிறேன். ஊர் சுற்றும் காற்றை வேகம் குறை என்கிறேன். நான் காணா கடவுளிடம் வழித்துணை கேட்கிறேன். தாயாகி ஊர் உறங்க தாளாட்டு பாடுகிறேன். காலை வரும் சூரியனை வேலை தேட கெஞ்சுகிறேன். துணையிருக்கும் தோழியிடம் தூது உறுதி செய்கிறேன். அந்த வேளையில் அயர்ந்த நொடியில் நல்லென்ற இரவில் நீளவான நிழலில் வந்தனைத்த செய்தீரனோடு சொல் ஒளிந்த நிலையில் உயிர் மலர்த்தும் உறவில் என்னை மறந்த பொழுதில் குக்கு என்றது கோழி. நன்றி. ஏன் மெதுவாக வச்சா, அந்த உணர்வை சொல்ற போது அப்படித்தான் சொல்லணும். சில பேர் நன்றி உரை கூட ரத்த கக்க சொல்லிக்கிட்டு பாங்க, பாத்துருக்கீங்களா? அத்தனை பேருக்கும் நன்றி. என்னடா ஏதாவது குளம் நடக்குதான் நம்ம நினைப்போம். நன்றி சொல்கிறப்ப அமைதியாக சொல்லணும், எல்லாருக்கும் நன்றிங்க அப்படி சொல்லணும். அதே போல் அவங்க சொன்னாங்க, அந்த காதல் உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத குக்கு என்றது கோழி சங்க இலக்கிய வரி. நான் அதை பார்த்தோடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். அத அந்த விடியும் பொழுதே விடியாது அப்படின்னு ஒரு பாட்டு வரும், மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம் அப்படின்னு அன்னை இல்லம்னு ஒரு படத்தில். அதில் அந்த கோழி கூவுறது கூட கோபமாகறதான். அது கூட காட்டில் நந்திக்கிழமகன் ஒரு நூல் இருக்கு தமிழில், அதை எழுதுகிற ஆள் பேர் கூட தெரியாது. தமிழில் பெரிய தொல்லை என்னன்னா பல பேருடைய பேர் தெரியாது. திருவள்ளுவர்ன்றது கூட பேர் இல்லைங்கிறாங்க. வள்ளுவர் என்பது அவருடைய குலம், திரு என்பது அடைமொழி, காவியம் என்பது குடி, தொல் என்பது தொல்குடி, அவ்வளோதான். இப்போ பேர் இல்லை. இந்த நந்திக்கிழமகத்தில் காதலன் வந்து காத்திருக்காளாம், இதை எந்திரிக்கிற போதெல்லாம் அந்த அம்மாவும் எந்திரிக்கிறாளாம். அப்படி எந்திரிப்பாளாம் காதலி, அவங்க அம்மா என்னம்மா அப்படிம்பாளா, ஒண்ணும் இல்லம்மா தண்ணி தவிக்குது. ரெண்டாவது தடவை எந்திரிப்பாளாம், என்ன அப்படிம்பாளா, ஒண்ணும் இல்ல இப்படி சொல்லிட்டே இருப்பாளாம். இவளுக்கு என்ன கோபம் வருது நீதா, உங்க சொன்னா பாருங்க, அப்பா அம்மா எல்லாம் அயலா அண்டைக்கு ரகத்தார் அப்படின்னாங்கல்ல, அது மாதிரி அவ சொல்றா. ஒரு வார்த்தை நீங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க, நாய் துஞ்சினும் தாய் துஞ்சால் அப்படிங்கிறா. இந்த ஊர்ல நாய் எல்லாம் தூங்குது, எங்க அம்மா தூங்க மாட்டேங்கிறாளே அப்படிங்கிறாளா. அந்த நேரத்து காதல் உணர்வு அப்படியான ஒரு கோபத்தை கொண்டு வருதான். ரொம்ப நல்லா சொன்னாங்க. இப்போது வாஞ்சினான் வாங்க. மற்றொரு வாய்ப்புக்கு நன்றி. இந்தியாவிலிருந்து அமெரிக்கா வந்து இங்கு வாழும் என்னை போன்ற சக நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் இந்த கவிதையை சமர்ப்பணமாக்கி என் கவிதையை வாசிக்கிறேன்.
இந்த கவிதையின் தலைப்பு அறத்தான் வருவதே இன்பம். அறத்தான் வருவதே, இதில் வரும் வரிகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் வந்து போகும் என்பது எனக்கு தெள்ள தெளிவாக தெரியும். எனவே கவிதைக்குள் போகிறேன். பிடித்த பாடம் கிடைக்காத போதும், பிடித்த பாடம் கிடைக்காத போதும், கிடைத்த பாடத்தை பிடித்து படித்து, படித்த மூத்தவர் கைப்பிடித்து நடந்து, படித்த மூத்தவர் கைப்பிடித்து நடந்து, நடந்த தேர்வில் தேர்ந்து தேர்ந்து, நடந்த தேர்வில் தேர்ந்து தேர்ந்து, அறிமுகம் அற்ற நேர்முகம் சென்று, அறிமுகம் அற்ற நேர்முகம் சென்று, உள்நாட்டில் விலை போகாமல், உள்நாட்டில் விலை போகாமல் வெளிநாடு வந்து, கிடைத்த வேளையில் கிடையாய் கிடந்து, கிடைத்த வேளையில் கிடையாய் கிடந்து, பச்சை அட்டைக்கு பல வருடம் தவம் இருந்து, பச்சை அட்டைக்கு பல வருடம் தவம் இருந்து, பட்டை சுவரில் கட்டை மரத்தில் கட்டிய வீட்டை கடனில் வாங்கி, பட்டை சுவரில் கட்டை மரத்தில் கட்டிய வீட்டை கடனில் வாங்கி, கட்டிய மனைவியை வேலைக்கு விரட்டி, கட்டிய மனைவியை வேலைக்கு விரட்டி, பெற்ற பிள்ளைகளை தினம் ஒரு வகுப்பில் முக்கி எடுத்து, பெற்ற பிள்ளைகளை தினம் ஒரு வகுப்பில் முக்கி எடுத்து, முன்னேற்ற வெறியில், முன்னேற்ற வெறியில் முன்னோக்கி செல்ல பெற்றோர் உற்றோர் மற்றோர் துறந்து கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கையில் உள்ளம் உரைத்தது அறத்தான் வருவதே இன்பம். உள்ளம் உரைத்தது அறத்தான் வருவதே இன்பம். எனக்கு வாய்ப்பளித்த ஃபெட்னா பேரவைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உங்க ஏரியாக்குள்ள வந்தோடனே எவ்வளவு சந்தோஷம் வந்துருச்சு உங்களுக்கு. பச்சை அட்டைனோடனே பல பேர் அப்படியே முகம் வளர்ந்துட்டீங்க. கிரீன் கார்டுன்னு சொல்லியிருந்தா கூட அவ்வளவு நல்லா இருக்காது. அந்த வீடு கட்டினது சொன்னீங்களே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுவும் மனைவி வேலைக்கு நிரட்டியா, போகணும்னு அவசியம் கூட இல்லை, போயிட்டு வா, போலன்னா முடியாது, வாங்கின கடனை கட்டணும். அருமையா இருந்து அழகா சொன்னாங்க. வித்யாசாகர் அவர்கள் வாங்க. மீண்டும் வணக்கம். பெட்னாவுக்கு நன்றி சொல்லாமல் நான் இங்கிருந்து கோயிலுக்கு போனேன்னா கண்டிப்பாக என்னோடய இந்த பயணமே முழுமை அடையாது. நம்ம ஊர்லெல்லாம் ஒரு கோயில் திருவிழானா எல்லோரும் எப்படி வண்டி கட்டிட்டு பல பல ஊர்களிலிருந்து வருவோம், அது மாதிரி தான் எனக்கு இந்த இரண்டு தினமாக இங்கே இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது தோணுது. எப்படிப்பட்ட ஒரு அரும்பெரும் விழா, சிறுவர்கள்லாம் இவ்வளோ அழகாக நடனாடி எல்லா நிகழ்ச்சியிலுமே ரொம்ப சிறப்பாக அமைத்து தந்த பெட்னா எனும் பேரவைக்கு பெரிய நன்றியை கூறிக்கொள்கிறேன். ஊரிலிருந்து வரும்போதே எல்லாம் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் போயிட்டு வந்து பெட்னா விழா பற்றி கண்டிப்பாக நல்ல ஒரு கட்டுரை எழுதணும் அப்படின்னாங்க. உங்களை எல்லோரையும் சந்தித்த மகிழ்ச்சியை பதிவு செய்வேன் என்று கூறிக்கொண்டு என் கவிதையை வாசிக்கிறேன். சின்ன பொய் என்கிறோம், சிரசில் தீ வைக்கிறோம், சின்ன குற்றம் என்கிறோம், சமுதாயத்தை சீர்குலைக்கிறோம். சின்ன சின்னதாய் சேரும் காட்டாற்றை போல பெரிது பெரிதா என்று அறம் வீழ்ந்து கிடக்கிறதை அறிந்தோமா? கையில் பணம் உண்டு, காரும் வீடும் செல்வங்களும் உண்டு, இருந்தும் கற்றதில் பிழை என்கிறோம், கல்வியில் பிழைப்பென்கிறோம், மருந்தையும் வணங்கும் சாமியையும் கூட நம்பிக்கைக்கு அப்பால் வைத்துள்ளோமே, அறமெனில் அறிந்தோமா? நடிப்பவருக்கு மதிப்புண்டு, தமிழ் படிப்பவருக்கு துளியும் இல்லை, அடிப்பவரிடம் பயமுண்டு, அன்பு செய்தால் அவர் பொருட்டே இல்லை, ஆணவமும் அறியாமையும் தலை விரித்தாடினால் அரசதும் உடனாடுமோ, அறமதும் வென்று தீருமோ? இம்மண்ணே அறமதும் வென்று தீருமோ?
புகழனில் உடம்பெல்லாம் இனிப்பு, பரிசனில் வாயெல்லாம் பல், இலவசம் இலவசம் என்றால் உயிரெல்லாம் பூரிப்பு, விற்கும் ஓட்டெல்லாம் நஞ்சாச்சு, நஞ்சுண்டு நகைப்போரே பழிப்போரே அரமணியில் அறிந்தீரோ, இம் பாட்டன் புலவனை மதித்தீரோ, நடிகை வந்து சொன்னால் கசக்கும் காப்பி கூட சுவை, நடிகர் வந்து சொன்னால் கெட்ட பால் கூட அமிர்தம், விளம்பரம் உண்டென்று சொன்னால் பேசும் நான் கூட பிணம் நீயும் பிணம், நீயும் நானும் அறிந்தோமா அரமணில் என்னவென்று, கண்விழித்தால் கைபேசிக்கு வணக்கம், கைபேசி எடுத்தால் காதலிக்கு வணக்கம், காதலி மறந்தால் கல்லிலோ சாமியிலோ சாதியிலோ கொண்டாட்டம், கொண்டாடி கொண்டாடி வாழ்ந்தோர் மத்தியில் கூடி கூடி பிரிகிறோமே தோழர்களே, அறிந்தோமா ஆ எழுதும்போதை அறந்தனையும் கூட்டு வாழ்க்கை போயே போச்சு, குடும்பம் பாசம் வாட்ஸ்அப்பில் ஆச்சு, அத்தை மாமா ஆண்டி அங்கிள் ஆன போதே அழகு கடிதம் முடிஞ்சே போச்சு, பின் உறவும் மருந்து உலகம் சுருங்கி தனிமை 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 ஒடுங்கி தானேனும் சுயநல பிறப்பாய் போன மானுடமே, எங்குனது அறம் எப்படியும் அறத்தை தொலைத்தாய், அறம் அறம் என்கிறோமே அறத்திற்கு அழிவில்லை அறி, அறத்தான் வருவதை இல்வாழ்க்கை அறி, அறத்தான் சிறப்பதை உலகம் அறிவாயா, அறம் வழி வாழ்ந்தோர் என் முன்னோர் அது வழி மீண்டும் வா, பொய் ஒழி உண்மை உணர் இதயம் அறத்தில் இருந்து துவங்கு, அவ்வறத்தான் வருவதே பேரின்பம் பெருவாழ்வு. நன்றி வணக்கம். கூட்டு வாழ்க்கை போச்சுங்கிற விஷயத்தை கேட்டவுடனே ரொம்ப கவலையா இருக்கு, அதுவும் கூட்டு குடும்பம்லாம் இல்லை. கவிப்பேரர் சுவைரமுத்து சொல்வார், உடைந்த வீடுகள் உடையாத குடும்பங்கள், இப்ப உடையாத வீடுகள் உடைந்து போன குடும்பங்கள் அப்படிம்பார். இந்த கூட்டு குடும்பம் எல்லாம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் இருப்போம், இப்பெல்லாம் இல்லை. நண்பர் ஒருத்தர் பெங்களூர்ல பார்த்தேன், கல்யாணம் ஆயிருந்துச்சு, இப்பதான் ஒரு 2 வருஷம் ஆச்சுக்கள், கூட்டு குடும்பமா தனி குடுத்தலமானு கேட்டேன், அவர் என்னை முதுகுல அடிச்சு சிரிக்கிறார், கூட்டு குடும்பம் தாங்க அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டு யார் யார் இருக்கான்னு கேட்டேன், நானும் என் பொண்டாட்டி அப்படின்னாரு. அதாவது அவர் டைவர்ட்ஸ் ஆகாம இருக்கிறத போய் கூட்டு குடும்பம் நினைச்சிருந்துருக்காரு. அவன் என்ன சொல்றது அழகா சொன்னாரு. நிறைவாக பேராசிரியர் அன்பரசி அவர்கள் வாங்க. தமிழ் போற்றும் தகைசால் பேரவைக்கு அன்பின் அன்பான வணக்கம். மீண்டும் இப்பொழுது நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு பெண்மை வாழ்கவென்று. அன்பின் அருளுரு பெண், ஆற்றலின் பேருரு பெண், இன்பத்தின் இன்புரு பெண், ஈடிலா பண்பின் எஃகுரு பெண், அன்னை அவள் அகமதில் தியாக திருவுரு, அகமாளும் மனையாள் அரணின் திருவுரு, உன் உயிரணைய உடன் பிறந்தோள் பாசத்திருவுரு, உனை உணர்த்தும் தோழி நேசத்திருவுரு, மண்பதையில் மனிதத்தை மாட்சிமையாக்கும் மகள் அழிவிலா ஆன்மாவின் அழகிய திருவுரு, பன்முகத் திறன் பெற்ற பெண் அவள் பொய்யா பேரருளின் பொன் திருவுரு, பெண்மை வாழ்க என கூத்திடுவோமா? இழைக்கின்றதுவே சேதாரம், முட்ட விழுந்து இதழ் மலர்ந்து வண்ணப்பட்டு பூச்சியாள், எட்டு அறிவினில் இழைப்பிலா ஈடற்ற பெண்ணினம், வானை முட்டும் வண்ணம் சிறகடித்து மாதரரம் மாட்சிமயுரம் உட்பட மிருக இச்சை கொண்ட இழி மனிதர் விட்டில் பூச்சி ஆக்கியே சிறகொடிக்கும் சிதறடிக்கும் கேடு நாடு எங்குமே, நித்தம் நித்தம் நித்திலத்தில் நிரந்தர பயத்துடன் சத்தமின்றி செத்து மடியும் நிர்பயாக்கள் எத்தனை, வன்மை உயர்வு மனிதர் நலமெல்லாம் பெண்மையினால் உணர்ந்திட இதை நானிலமே, கண்ணின் இமையாய் காலமெல்லாம் காக்க வேண்டும் பெண்ணினத்தை மறவாதே இதை மானுடமே, துன்பம் தீர்வது பெண்மையினால் பகர்ந்ததுவோ மகாகவி, இன்பம் சேர்த்து இக வாழ்வதனை வரமாக்கிடுமோ இப்புவி. நன்றி. எட்டு கவிஞர்கள் பல்வேறு தலைப்புகளில் மிக அருமையாக வாய்த்தாங்க. பெண்மிகை வாழ்வு என்று அதிகார நாற்காலி, மனிதன் என்பவன் கடவுளாகலாம், குக்கு என்றது கோழி, அறத்தான் வருவது
புதிய பூமி புதிய வானம், விடியுமா இருளுமா காற்று வெளியீடை, இந்த எல்லா தலைப்புகளையும் பார்க்கிற போது இழந்ததை மீட்கணுங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்தையும் இருக்குது. காணாம போன எதையோ தேடிட்டு கூடிய ஒரு மனசு நம்புள்ள இருக்கு. இந்த கவிதை வடிவாக சொல்லுகிற போது எத்தனையோ முயற்சி இருக்கு. மேடைகளில் புதுக்கவிதை வாசிக்கிற போது நீங்க வேற ஒன்றும் வேண்டாம், அப்துல் ரஹ்மானுடைய கவிதை தொகுதிகளையும் மீரா அவர்களுடைய கவிதை தொகுதிகளையும் ஒரு முறை பாருங்க. ரொம்ப சுலபமா மேடைகளை ஆளலாம். அப்துல் ரஹ்மான்ட ஒரு முறை குடும்ப கட்டுப்பாடு திட்டத்துக்காக பேச கூப்பிட்டாங்களாம். அவர் சொன்னாரு, நான் வந்து பேசி என்ன செய்ய போறேன், ஒரு கவிதை எழுதித்தரேன் அப்படின்னாராம். ரெண்டே வரி அந்த கவிதை, நான் உங்களுக்கு சொல்றேன் புரியுதான்னு பாருங்க. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. குடும்ப கட்டுப்பாடு தலைப்பு, குழந்தை வேண்டும் என்று பெண்கள் அரசை சுற்றினார்கள். அது அந்த காலம். குழந்தை வேண்டும் என்று பெண்கள் அரசை சுற்றினார்கள், அது அந்த காலம். குழந்தை வேண்டாம் என்று அரசு பெண்களை சுற்றுகிறது, இது இந்த காலம். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. முதல்ல சொன்னது பல பேருக்கு புரியல, பரவாயில்ல. அரசுங்கிற ஒரு சொல்லுதான். முதல்ல குழந்தை வேண்டும் நம்ம ஆளு அரச மரத்தை சுத்தினாங்களாம். குழந்தை வேண்டும் என்று பெண்கள் அரசை சுற்றினார்கள், அந்த காலம். குழந்தை வேண்டாம் என்று அரசு பெண்களை சுற்றுகிறது கவர்மெண்ட். அந்த அரசுங்கிற ஒரு சொல்ல வச்சுக்கிட்டு ஸ்லேடை ஒரு சொல்ல வச்சுக்கிட்டு ஸ்லேடை என்ன, ஒரு சொல் இருக்கணும், ரெண்டு பொருள் இருக்கணும். இப்ப உதாரணமா ஒரு வாத்தியார் சொன்னாரா, எப்படி இந்த பாட்டை பாடுனா நல்லா இருக்கும். உடனே ஒரு பையன் எந்திரிச்சு கேட்டிருக்கான், ஐயா உங்களுக்கு பாட தெரியுமா அப்படித்தானே கேட்கணும். அவன் எப்படி கேட்டான் தெரியுமா, ஐயா நான் உங்களை பாடையில பாக்கணுமியா அப்படின்ட்டு இருக்கான். இதுவும் ரொம்ப பேத்துக்கு புரியல, ஐயா நான் உங்களை பாடையில பாக்கணுமியா. இன்னொருத்த எந்திரிச்சு கேட்டான, எப்ப பாக்கலாமியா அப்படின்ட்டு இருக்கான். இந்த வார வாரமா போவாரு, ஒரு சொல்லுதான் இந்த விளையாட்டு கேட்டு. மீராவருடைய ஊசிகள் அந்த கவிதை தொகுப்பு படிச்சு பாருங்க. அடையாப்பா வைர வியாபாரி தற்கொலை பண்ணணும்னு நினைச்சப்ப இந்த வைரத்தை நுணுக்கி அப்படி சாப்பிட்டாளாம். செத்தாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு நுணுக்கிறார். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே தான் அப்பை பாட்டு. அவன் வைர வியாபாரி அரளி விதை அடிச்சு குடிக்க மாட்டானா, அப்பவும் என்ன செய்வானா, வைரத்தை தான் திப்பானா. செத்தாலும் மேன்மக்கள் மேன்மக்களே. ஊசிகள் இன்னொரு வார்த்தை ரொம்ப அழகா உண்டு, இமை படபடக்க நீ என்னை தலை சாய்த்து பார்த்த போது. ஒரு காதலன் சொல்றான், இமை படபடக்க நீ என்னை தலை சாய்த்து பார்த்த போது என் இதயத்தில் முள் பாய்ந்தது. முள்ளை முள்ளால் தானே எடுக்க வேண்டும், எங்கே இன்னொரு தரை பார் அப்படிங்கிறான். ஒரே வார்த்தை தான், காதலிக்கிறவங்களுக்கு தான் என்னுடைய அருமை தெரியும். இந்த கவிதை எழுதுறதுங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளா ரசிக்கணும், அப்பதான் அதுக்குள்ள வரும். எம்ஜிஆர் அவர்களை வந்து அமெரிக்காவுக்கு கூட்டு வந்தாங்க, இதுக்காக உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. அதை ஒருத்தர் அழகா பார்த்துட்டு நம்ம ஊர்ல ஒரு கவிதை எழுதினார் ஒரு கவிஞர், எப்படி தெரியுமா, அமெரிக்கர்கள் அப்பல்லோவை சந்திரனுக்கு அனுப்பினார்கள். அது அந்த காலம். அமெரிக்கர்கள் அப்பல்லோவை சந்திரனுக்கு அனுப்பினார்கள், அது அந்த காலம். அப்பல்லோவில் இருந்து சந்திரனை ராமச்சந்திரனை அமெரிக்காவுக்கு அனுப்பினார்கள், இது இந்த காலம் அப்படின்னு முடிச்சாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எவ்வளவு அழகா ஒப்பிட்டு இருக்கு பாத்தீங்களா, கவிதையை படிக்கிற போது வாசிக்கிற போது அவ்வளவு அழகா இருக்குங்க. ஒரு வரி போதும். என் நண்பர் லிங்கசாமி ஒரு கவிதை எழுதியிருந்தார், ஆசை ஆசையாய் வாங்கினேன் புத்தர் சிலை அப்படின்னு முடிச்சிருந்தார். அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு கவிதை. என்ன அர்த்தம், ஆசைய ஒளின்னு சொன்னவே புத்தன், ஆசை ஆசையாய் வாங்கினேன் புத்தர் சிலை. சந்த பாட்டு எழுதுற போது கூட எப்படி உள்வாங்கன்னு தெரியுங்களா, ஒண்ணு இல்லைங்க, நீங்க சந்திரன் மோதி பாடின அருணகிரிநாதருடைய அந்த முதல் பாட்டை படிச்சு பாருங்க, எப்படி வந்து நிக்கும் தெரியுமா சத்தம். முத்தை தரு பத்தி திருநகை எத்தைக்கிற சத்தி சரவணை முத்துக்குறு வித்துக்குறுமறை என போதும். இந்த சொல்ல கேட்கிறப்ப அப்படி இருக்கும், மழை எப்படி பெய்யுதுன்னு பாரதி வெளியே வந்து பார்க்க மாட்டார். அப்படி ஓடியா மல்லா மழை பெஞ்சா வீட்டுக்கு ஓடுவோம்,
பாரதி என்ன செய்வார், மழை பெய்ஞ்சா வெளியே விடுவார், வெளியே ஒடியாந்து அந்த மழையில் நினைக்கிற போது ஏற்படுற சந்தோஷம், எப்படி மழை பெய்யுது பார்க்கணும், வார்த்தையில கவிதையை சொல்லி சொல்லி பார்க்கணும். பாலி ஒரு ஒரு புத்தகத்தில் எழுதாருங்க, நானும் எத்தனையோ கவிதை எழுதுனேன். ஒரு தடவை நான் சினிமா சான்ஸுக்காக சென்னையில் அலைஞ்சப்ப தினம் ஒருத்தர் வந்து பையன் வச்சுட்டு போவார், அந்த பைக்கில் நோட்டு புத்தகமாக இருக்கும். நான் ஒரு நாள் அந்த விளையாட்டை அந்த நோட்டு புத்தகத்தை எடுத்து பார்த்தேன், என்ன அழகான கவிதைகள், யாரா இருக்கும் அதில் ஒரு கவிதையை நமக்கு எடுத்து காட்டுறாருங்க. இப்போ நம்ம இந்த மீசை வைக்கிறத பற்றி பேசுவோம், இப்படி வச்சு அப்படி திரி விடணும், மீசை அப்படிலாம் திரி விடணும். அந்த காலத்தில் யாருக்கு பொண்ணு கொடுப்பாங்க தெரியுங்களா, வில்ல முறிக்கணும், மாட்டை அடக்கணும், இந்த மீசையில் எலுமிச்சு பழத்தை உட்கார வைக்கணும், அப்போதான் பொண்ணு கொடுப்பாங்க. அப்படி இல்லையா 50 பைசா 1 ரூபா நாணயம் இருக்குல்ல, அது அந்த மீசையில் அப்படி வச்சு சுற்றி வச்சு நிப்பாட்டணுமா, அவ்வளோ உறுதியாக இருக்குமா நீங்கள் கேட்கலாம். தாமஸ் ஆல்வா எடிசன் பல்புக்குள்ள டங்ஸ்டன் இலை வைக்கிறதுக்கு முன்னாடி எதாவது வச்சாலுமே எரிஞ்சு போச்சாங்க, மீசையை கொடுத்து கூட வச்சு பார்த்துருக்காரு, மீசை முடிய தாங்கதான்னு பார்ப்போம். அப்படி முறுக்கி விடணுமா மீசையை, அதில் ஒரு பாட்டு இருந்துருக்கு, 50 பைசா நிற்கிற மாதிரி மீசை வச்சா, ஒருத்தர் எழுதியிருக்காரு கவிதை, 50 பைசா நிற்கிற மாதிரி மீசை வச்சா அவன் தோசை வைக்கிற பொம்பளை மேல ஆசை வச்சான். இந்த பாட்டை பார்த்துட்டு அசத்து போடாதாங்க, யார் யாருன்னு அந்த அவர் வந்த உடனே கேட்டாராம், இந்த பாட்டை எழுதுந்து யாரு, என் தம்பி, பேர் என்ன, கல்யாண சுந்தரம், ஊர் என்ன, பட்டுக்கோட்டை, முடிஞ்சு வச்சா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இந்த பாட்டு வரி எழுதுறப்ப, கவிதை எழுதுறப்ப நம்ம கவிதையா மாறணுங்க, அப்பதான் முடியும். கவிதையை ரசிக்கிறப்பயும் நம்ம கவிதையா மாறணும். சில பேர் நல்ல கவிதையை வாசிக்கிறப்ப முறுக்கு திம்மாங்கி பார்த்துருக்கீங்களா, சப்புனி இறுக்கி போலாம் போல இருக்கு அப்படியே. கவிதையை ரசிக்கிற போது உள்ளுணர்வாக இருக்கணும் அப்படியே. அது கண்ணதாசன் மாதிரியான விஷயங்கள். நேரம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், டைம் ஓவர். ஆ இல்ல இல்ல, இந்த பார்த்து இங்கிலீஷ் படிக்க தெரியாதுன்னு நினைச்சீங்களா, இல்ல இல்ல, எதுவா இருந்தாலும் அளவா ரசின்னு தான் அர்த்தம். கவிதைன்னு பேச வந்தா அதை அனுபவிக்க தெரியணுங்க. அவ்வளவு வறுமை இருந்துச்சுல்ல பாரதிக்கு, எப்படி வாழ்ந்தான் அந்த மனுஷன், கவிதை அவனை வாழ வைத்தது. கவிதைன்னா நீங்க என்ன சிலபஸ் நினைச்சிட்டீங்களா, சிலபஸ் மார்க் மதிப்பெண்ணா, இல்லைங்க, கவிதை என்பது வாழ்க்கை, கவிதை என்பது உணர்வு, கவிதை என்பது எழுச்சி, கவிதை